இந்தியா நிகழ்வில் கலந்து கொள்ள காத்திருக்கும் குழந்தைகளுக்கும் வருகை புரிந்துள்ள பெரியவர்களுக்கும் எங்கள் சிறார் குழுவின் சார்பாக இனிய மாலை வணக்கங்கள். பணத்தை தேடும் முயற்சியிலும் கல்வியை திணிக்கும் முயற்சியிலும் சிக்குண்டுள்ள பெரியவர்களையும் சிறியவர்களையும் மீட்டெடுக்க நாங்கள் செய்யும் சிறு முயற்சியே இந்த எங்க ஏரியா. இன்றைய நிகழ்வை தன் இனிமையான குரலால் தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவக்க உள்ளார் யாகவி. யாகவி நீராறும் கடலுடர்த்த நிடை மலர்ந்த தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கனமும் மது சிறந்த திராவிட திருநாடும் தர்க்க செரு பிறையுதரும் தரித்தனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ மேம். நன்றி யாகவி, ரொம்ப அழகா பாடுனீங்க தமிழ் தாய் வாழ்த்து. தொடர்ந்து எங்களோடு பயணிக்கணும். நன்றி தங்கம். அடுத்ததாய் இந்நிகழ்வில் வரவேற்பு உரையாற்ற காத்திருக்கிறார் நம் தஞ்சையை சேர்ந்த கதை சொல்லி சௌபர்ணிகா. சௌபர்ணிகா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற வைரவிழா சிறார் குழு ஒருங்கிணைக்கும் பட்டிமன்ற நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பெருமன்றத்தின் தலைவர் சொக்கலிங்க ஐயா அவர்களையும் பொதுச் செயலாளர் காமராசு ஐயா அவர்களையும் பொருளாளர் பாப்பா ரமணி ஐயா அவர்களையும் பெருமன்றத்தின் மூத்த தோழர்களையும் இன்றைய நிகழ்வின் தலைவர் ஐயா ஞானக்காடன் அவர்களையும் பட்டிமன்ற நடுவர் மா ரமணி அவர்களையும் பட்டிமன்ற குழுவினர்களையும் மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் எங்கள் சிறப்பு வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி சௌபர்ணிகா. இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பன்முக படைப்பாளி, கதை சொல்லி, கவிஞர், எழுத்தாளர் திரு ஞானக்காடன் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தர உள்ளார். அவரால் சில வேலை பல்லுக்களால் அவர் வர இயலவில்லை. அதனால் அவரது தலைமை உரை காணொளி வாயிலாக இங்கு நமக்கு. விஜயகுமார் தோழர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிறார் குழு ஒருங்கிணைப்பில் இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பில் ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பட்டிமன்றம் என்ற வகை ஏற்கனவே விளையாட்டு சார்ந்து மற்ற சிறார் சிறுமிகளுடைய கலைத்திறன்களை வெளிக்கொணர்வது இப்படியான ஓட்டத்தில் இன்று பட்டிமன்றம் என்ற வடிவத்தில் இன்றைய நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்கிறோம். பட்டிமன்றம் என்பது ஏறக்குறைய பல பத்தாண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் என்ற வடிவத்தில் மிகச்சிறப்பான நிகழ்வுகளும் விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பட்டிமன்றம் என்பது தொலைக்காட்சியை திறந்தாலும் நீங்கள் பட்டிமன்றத்தை பார்க்க முடிகிறது. அதேபோல் ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழாவாக இருந்தாலும் ஒரு கிராமத்து திருவிழாவில் கூட பட்டிமன்றத்தை நாம் இங்கு வந்து ஒரு நிகழ்வாக வைக்கிறார்கள். இப்படி பட்டிமன்றம் என்பது தமிழ் மண்ணில் தமிழ் மக்களிடையே மிகவும் ஆழமாக ஊடுருவி
ஒரு பண்பாட்டு நிகழ்வாகவே மாறிவிட்ட ஒன்று. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பட்டிமன்றம் என்ற கலை வடிவமானது முதன் முதலில் இந்த தமிழ் மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சாரும். இந்த அரிய தகவலை நான் உங்களுக்கு சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு அளவில் பட்டிமன்றம் என்ற வடிவத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தி அதை ஒரு கலை வடிவமாக வளர்த்தெடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இன்று சிறார்கள் பங்கேற்கும் இந்த அற்புதமான ஒரு பட்டிமன்றம் நடக்க உள்ளது. இரண்டு அணிகளிலும் சிறுவர்கள் பங்கேற்று நடத்த தங்களுடைய கருத்துக்களை விவாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். அதேபோல் இதற்கு நடுவராக இருந்து சிறார்களாகிய நீங்கள் முன்வைக்கும் கருத்துக்களை கூர்மையாக கவனித்து நடுநிலையோடு தீர்ப்பு வழங்குவதற்காக நடுவராக தோழர் ரமணி அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வு மிகச்சிறப்பாக நடப்பதற்கு எல்லா முன்னெடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற தோழர் நான்சி அவர்களையும், அதேபோல் குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிறார்களாக இருக்கக்கூடிய சிறுமிகளாக இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வாரி அணைத்து கொஞ்சுகிற ஒரு மொழியில் ஒரு வாஞ்சையோடு பேசுகிற தோழர் செந்தளிர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக நடக்க நான் வாழ்த்துகிறேன். வேறொரு நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதனால் இந்த என்னுடைய வாழ்த்துரையை உங்களுக்கு தலைமையுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நிகழ்வு நடக்கட்டும். நான் மீண்டும் இந்த நிகழ்வை பதிவின் மூலமாக பார்த்து மீண்டும் நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். நன்றி தோழர்களே, மகிழ்ச்சி. நன்றி நானல் தோழர். நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் வைர விழா மற்றும் பாரதி நினைவு நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாம் நடத்திய பாரதியார் பாடல் ஒப்புவித்தல் போட்டியில் தமிழகம் முழுதும் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாரதியார் பாடல் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்றனர். மாநிலங்கள் அளவில் நமது 17 பேர் கொண்ட நடுவர் குழு 90 குழந்தைகளை வெற்றியாளர்களாக அறிவித்துள்ளனர். இன்று காலை முடிவுகளை அறிவித்துள்ளோம். அதை உங்களிடம் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பாரதியார் பாடல் ஒப்புவித்தல் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட 6 முத்துக்கள் தான் இன்று நம்முடைய பட்டிமன்ற நிகழ்வில் கலக்க உள்ளனர். இந்த நிகழ்வில் நடுவராக நமது ராஜபாளையத்தை சேர்ந்த தோழர் ரமணி அவர்கள் நடுவராக உள்ளார். நிகழ்ச்சியை தோழரிடம் ஒப்படைக்கிறேன். தோழர் தோழர் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம் மேம். வணக்கம். 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 வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் வேண்டும், காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற பாரதியார் வரிகளிலிருந்து இந்நிகழ்ச்சியை தொடங்குவோம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற வைர விழா சிறார் குழு ஒருங்கிணைக்கும் இது எங்க ஏரியா இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய கவிஞர் நாடர்கானன் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற கவிஞர் நான்சி மோகன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் தாய் வாழ்த்து பாடிய யாகவி மாணவி
வரவேற்புரை உரை நிகழ்த்திய சௌபர்ணிகா மற்றும் நன்றி உரை வழங்க இருக்கிற செரீன், மேலும் இப்பட்டிமன்றத்தில் பேச இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இது நாம் அறிந்ததுதான். பொருட்செல்வம் அழிந்துவிடும், ஆனால் கல்வி செல்வம் என்றும் அழியாது. கல்வி என்பது இந்த உலகில் பெரிதாக மதிக்கப்படும் ஒன்று. கல்வி ஒன்றே இந்த உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம். ஒரு மரத்திற்கு எப்படி அதன் வேர் முக்கியமோ அதை போலதான் மனிதனுக்கு கல்வி. இன்றைய வாழ்க்கை முறையில் கல்வி என்பது ஒரு அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. கல்வியின் நோக்கம் தகவலை திணிப்பதாக இருக்கக்கூடாது, அறிவு தாக்கத்தை ஊட்டுவதாக இருக்க வேண்டும். இப்போது இணையவழி ஆன்லைன் எனப்படும் வகுப்புகள், புதிய டிஜிட்டல் கல்வி முறை தற்போது COVID-19 ஊரடங்கு காரணமாக பின்பற்றி வருகிறது. இதனால் ஏற்படும் சாதகங்கள் மற்றும் பாதகங்கள் என்ன? உளவியல் ரீதியான சிக்கல்கள் என்ன? அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? இதை பற்றி புரிந்து கொள்ள பள்ளிக்கு சென்று மட்டுமே படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு இது எப்படி இருக்கிறது? இதை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இப்படி ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் தான் நாம் இதை அணுக வேண்டியுள்ளது. அதனால்தான் மாணவர்களே தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் இங்கு தெரிவித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்றுதான். ஒரு பட்டிமன்றத்தில் இவர்களை பேச வைத்தால் இன்னும் மேலும் கூடுதலான ஒரு சிறப்பை தரும் என்ற எண்ணத்தில் நானும் நான்சி தோழர் அவர்களும் முடிவு செய்து இந்த பட்டிமன்ற தலைப்பையும் தேர்ந்தெடுத்தோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த குழந்தைகள் வந்து வெவ்வேறு தங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று இந்த நிகழ்வில் இந்த சிறார்குழு ஒழுங்கிணைப்பில் ஒரு பட்டிமன்றம் அதாவது அந்த இருந்தால் மிக அந்த மாணவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பும் நிறைய விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்கின்ற அந்த சந்தர்ப்பமும் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஒரு தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய மாணவர்கள் மிகவும் விரும்புவது இணையவழி கல்வியா நேர்வழி கல்வியா? இணையவழி கல்வி என்ற தலைப்பில் ஜெசிகா, தாரணி, கரஞ்சி மூன்று குழந்தைகள் பேச இருக்கிறார்கள். நேர்வழி கல்வி என்ற தலைப்பில் மதுரம் ராஜ்குமார், வர்ஷினி, சிவானி இந்த மூன்று குழந்தைகளும் பேச இருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக பேசுங்கள், இயல்பாக பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் என நினைக்கிறேன். முதலில் இணையவழி கல்வி என்ற தலைப்பில் ஜெசிகா இவங்க ஸ்ரீ கோகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. பழனியாபுரம் வாழப்பாடி என்ற இடத்துல 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அதாவது அனைத்து திறமைகள் அவங்களுக்கு இருக்கு. அதன் நடனம், பாட்டு, கவிதை, கதை இப்படி அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குகின்ற ஜெசிகா அவர்களை இந்த இணையவழி கல்வி என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். ஜெசிகா வாங்கம்மா. நீதி தவறாத நடுவர் அவர்களுக்கும் அவையினருக்கும் சபையினருக்கும் என ஈன்ற தாய் தந்தையினருக்கும் கற்றோர் அவைதனில் என்னை முன்னிறுத்தி பார்க்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் உயிரினும் மேலான தமிழுக்கும் இணையவழி கல்விதான் சிறந்தது என பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும் முகம் மலர்ந்த இருக்கும் எதிரணியினருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பட்டிமன்றத்தின் தலைப்பு இக்கால மாணவர்கள் மிகவும் விரும்புவது இணையவழி கல்வியா நேர்வழி கல்வியா? இந்த கொரோனா காலகட்டத்திற்கு ஏற்ற தலைப்பு. இன்று ஒவ்வொரு பெற்றோர்களிடமும் போய் கேட்டால் அந்த பெற்றோர்களிடம் உங்களுடைய பிள்ளைகளின் உயிர் முக்கியமா இல்லை படிப்பு முக்கியமா என்று கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் சொல்வார்கள்,
முதலில் என்னுடைய குழந்தைகளின் உயிர்தான் முக்கியம், படிப்பு பிறகு இருக்கட்டும் என்று. அப்படிப்பட்ட காலம் எப்படி என்றால், இன்று நேர்வழி கல்வியின் போது ஒவ்வொரு குழந்தையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் படும் அவஸ்தை அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த இணையவழி கல்வியின் போது குழந்தைகள் கொரோனாவில் இருந்து மற்ற நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுவர். அப்படி இருக்கையில் எப்படி நேர்வழி கல்வி சிறந்ததாகும்? போக்குவரத்து நெரிசல் குறைவு எப்படி என்றால், ஒவ்வொரு நேர்வழி கல்வியின் போது ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், சீக்கிரம் செல்ல வேண்டும் என்று அவசரத்தில் கிளம்பி பேருந்தே மிகவும் நெரிசலாகிவிடும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நோய் தொற்று பரவிவிட்டால் அந்த அந்த பேருந்தில் இருக்கும் மொத்த நபர்களுக்கும் அந்த நோய் வந்துவிடும். ஆனால் இப்போது அந்த பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செல்பேசி இருந்தால் அந்த வீடே ஒரு வகுப்பறை ஆகிவிடும். அதுவும் இரண்டு குழந்தைகள் இருந்தால் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு வகுப்பறை. உலகமே இன்று நம்முடைய உள்ளங்கையில் தான் இருக்கின்றது. நமக்கு இப்போது என்ன வேண்டுமானாலுமே நம்முடைய கையில் இருக்கும் இந்த செல்பேசியை வைத்து நம்முடைய நமக்கு தேவையான மொத்தத்தையும் அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். தொழில்நுட்பங்கள் நாம் நமக்கு என்னென்ன தொழில்நுட்பம் வேணுமோ, அதை பற்றி நமக்கு என்னென்ன அறிவு வேண்டுமோ, மொத்தத்தையும் நாம் இந்த செல்பேசியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த இணையவழி கல்வியின் மூலமாக நாம் நம்முடைய நேர்வழி கல்வியின் போது பள்ளி கல்வி மட்டும்தான் நாம் கல்வி கற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த இணையவழி கல்வியின் போது கவிதை, கட்டுரை, பட்டிமன்றம், பேச்சு என்று பல போட்டிகளிலும் நாம் கலந்து கொள்வோம். அதனால் நம்முடைய பொது அறிவும் வளரும். அப்படி இருக்கையில் நேர்வழி கல்வியின் போது கிடைக்கும் அறிவை விட இணையவழி கல்வியின் போது நமக்கு கிடைக்கும் அறிவு மிகுந்தது. வீடே ஒரு நூலகமாக்கி விட வேண்டும். நாம் பள்ளிக்கு செல்லும் போது பள்ளி பாட புத்தகங்களை படித்து அதை படித்து முடிப்பதற்கே பல நாட்கள் ஆகிவிடும். ஆனால் இந்த இணையவழி கல்வியின் போது சீக்கிரம் வீட்டிலிருந்தே படித்து முடித்து விட்டு அன்றைய நாளுக்கான பாடங்களை படித்து விட்டு நம்முடைய வீட்டில் இருக்கும் புத்தகங்களை நாம் எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவு கவலவு நம்முடைய அறிவும் வளரும். அதன் மூலமாக நாம் எவ்வளவு பெரிய மேடைக்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு தேவையான அறிவு நமக்கு கிடைக்கும். நேர்வழி கல்வியின் போது நாம் படித்த அளவிற்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். ஆனால் இப்போது நாம் சிறிது படித்தாலும் அதை இணைய வழியாக தேடி நம்முடைய அறிவை இன்னும் பெருக்கிக் கொண்டால் நம்முடைய வேலை வாய்ப்பு நமக்கு நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவு இருக்கும். மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் போது மிகவும் சண்டை போடுவர். ஆனால் இந்த இணையவழி கல்வியின் போது தான் அனைவரும் பிரிந்து இருப்பதில் ஒவ்வொரு நண்பனின் ஒவ்வொரு செல்பேசி நம்பர் கிடைத்தால் போதும். அந்த நண்பனிடம் பேசி பேசி தன்னுடைய நட்பை இன்னும் வளர்த்துக் கொள்வர். குழந்தைகளுக்கு நேர்வழி கல்வியின் போது குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்வர். ஆனால் இந்த இணையவழி கல்வியின் போது பெற்றோர்களும் குழந்தைகளுடன் சேர்ந்து கல்வி கற்றுக்கொள்கிறனர். அதனால் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு சொல்லித்தர முடியும். பள்ளிக்கு செல்லும் போது ஆசிரியர்கள் மாணவர்கள் இருவரின் நேரமும் மிகுந்து ஆகிறது. ஆனால் இணையவழி கல்வியின் போது ஆசிரியர் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ குழந்தைகளுக்கு பாடங்களை கற்பித்து விட்டு பிறகு தனக்கு இருக்கும் வேலைகளை முடித்துக் கொண்டு பிறகு மாணவர்களுக்கு வேற என்ன சொல்லித்தரலாம் என்று யோசிக்க மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்களுக்கு நேர்வழி கல்வியின் போது பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, பள்ளிக்கு சென்று வீட்டுக்கு வந்ததுமே புத்தகத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு உக்காந்துப்பாங்க. ஆனா இணையவழி கல்வி மூலமா ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு அப்புறமேட்டு வீட்டுல பெற்றோர்களுக்கு வேலை செய்ய நல்லா உறுதுணையா இருப்பாங்க. அதனால பெற்றோர்கள் உதவி செய்யற மனப்பான்மை அதிகரிக்கும். அடுத்து இணையவழி கல்வி மூலமா விடுப்பு தேவை. அதாவது இப்ப நம்ம நேர்வழி கல்விக்கு போனோம்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது வெளியே போறோமோ இல்ல ஏதாவது நமக்கு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விடுப்பு போட வேண்டியது இருக்கும். ஆனா இந்த இணையவழி கல்வி மூலமா நம்ம எங்க வெளியே போனாலுமே அந்த செல்பேசி இருந்தா போதும், நம்ம அங்கேயும் போய் நம்மளால கவனிக்க முடியும். அதுவும் இல்லாம பள்ளிக்கு போன ஆசிரியர்கள் மாணவர்களை கவனிக்க அந்த டென்ஷன் இல்லாம இப்ப ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்லா சொல்லித்தராங்க.
அதுவும் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் குருகுல கல்வி இருந்துச்சு, ஆனா இப்ப குருகுல கல்வி மாறி இப்ப மாணவர்களுக்குள்ள கல்வி ஆகிடுச்சு. இணையவழி கல்வியின் போது ஆசிரியர்கள் தன்னோட மாணவர்களின் அருகில் உட்கார்ந்து கல்வி கற்பிக்கிற அந்த அன்பு அனுபவமும் அன்பும் நேர்வழி கல்வி போது யாருக்குமே கிடையாது. காமராஜர் அன்றே சொன்னார், பட்டி தொட்டியில் எல்லாம் பள்ளிக்கூடம் என்று. ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு வகுப்பறையும் இருக்கின்றது, ஒரு பள்ளியும் இருக்கின்றது. மாணவர்கள் கற்கும் திணறை பெற்றோர்கள் நேரில் கண்டு மகிழ்ச்சி பெறுவர். பள்ளி மாணவர்கள் நேர்வழி கல்வியின் போது பள்ளிக்கு சென்று அங்கு படிக்கிறார்களா இல்லையா என்று பெற்றோர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இணையவழி கல்வியின் மூலமாக மாணவர்கள் எப்படியெல்லாம் கற்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கும் தெரிகிறது, பெற்றோர்களும் கற்கிறார்கள். ஆசிரியர்கள் நேர்வழி கல்வியின் போது பிரம்பும் கையுமாக இருந்த காலம் மாறி இப்போது கைபேசியும் கனிவான பேச்சுமாக எங்களை மேலும் ஆர்வத்துடன் கற்க செய்கிறார்கள். நேர்வழி கல்வியின் போது ஆசிரியர்கள் எப்போது அடிப்பார், திட்டுவாரா, இதை செய்தால் திட்டுவாரா என்று இருந்த காலம் போகி இப்போது நாம் என்ன செய்தாலும் பாராட்ட ஆசிரியருக்கு மனம் வந்தது என்றால் அது இந்த இணையவழி கல்வியினால் மட்டும்தான் முடியும். வானை அளக்க வேண்டும் கடல், மீனை அளக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்போது யாரிடமாவது கேட்டால் சொல்வார்களா, எப்படி வானை அளப்பது, எப்படி கடலில் இருக்கும் மீனை அளப்பது என்று கேட்டார். அவர்கள் மேலே ஏறி அளக்க வேண்டும், கீழே இருந்து இறங்கி அளக்க முடியும் என்று கேட்பார்கள். ஆனால் அதற்கு என்னென்னவெல்லாம் தேவை, அதற்கு எப்படியெல்லாம் நம்முடைய அறிவு இருக்க வேண்டும் என்று தேடுவதற்கு இன்று இந்த இணைய வழியினால் மட்டும்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இணையவழி கல்வியின் மூலமா இந்த இணையத்தின் மூலமாகத்தான் நம் அனைவரும் இங்கு சேர்ந்து இருக்கிறோம். அதனால் இந்த இணையவழி மூலமாக நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்வுடன் இருப்பது, எதிரணியினர் முகத்திலும் மகிழ்வு இருப்பது என் கண்களுக்கு தெரிகிறது. அதனால் இந்த குழுவின் வைர விழாவை முன்னிட்டு நடத்தும் இந்த பட்டிமன்ற விழாவில் கலந்து கொண்டதற்கு நன்றி பாராட்டி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. அருமை ஜெசிகா, ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது பள்ளி வகுப்பை விட வீடே ஒரு வகுப்பறையா இருக்கு. நாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு வகுப்பறை இருக்கு, ரெண்டு மூணு வகுப்பறை இருக்கு, அப்படி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அந்த பேருந்துல அந்த நெரிசல்ல போய் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இப்பெல்லாம் இந்த சமூக இடைவெளி இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க, இந்த நெரிசல்ல போனா சமூக இடைவெளி எப்படி இருக்கும், அதனால வீட்லயே ரொம்ப அழகா படிக்கலாமே அப்படின்னு ரொம்ப எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்துல லீவு போட வேண்டிய அவசியம் இல்லை, எப்ப வேணா நம்ம லீவு போட்டு இருந்து நிதானமா படிச்சுக்கலாம். இன்னொன்னு, பெற்றோர்களும் படிக்கிறார்கள் எங்களோட சேர்ந்து அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம்தான். அவர்களும் சேர்ந்து உங்களோட அந்த கிளாஸ் அந்த வகுப்பை கவனிப்பதால் அவர்களுக்கும் அந்த சொல்லி கொடுக்குற அந்த திறனும் வருது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் சொல்லணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, நேரம் மிச்சமாகும், ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம இருப்ப கூட நம்ம படிச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்க அணியை சேர்ப்பதற்கான வலுவான வாதங்களை நீங்க வச்சிருக்கீங்க. அடுத்து இந்த எதிர்வாதம் செய்வதற்கு நன்றிமா, நன்றி. எதிர்வாதம் செய்வதற்காக மதுரம் ராஜ்குமார் இவங்க வந்து அரசு மேல்நிலை பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, மேட்டுப்பட்டியில. இவங்க இந்த சிறு வயதிலே இவ்வளவு திறமையா இருக்கிறத நான் கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 5 கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, இளம் வயதிலேயே மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க, அது உடனடி கவிதை எழுதுவதில் ஒரு வல்லவரா இருக்காங்க, 10 மணி நேரத்துல 173 கவிதைகள் எழுதி சாதனை படிச்சிருக்காங்க. இப்படி நிறைய நிறைய சாதனைகள் அவர்கள் இந்த இளம் வயதில் அவர்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கராத்தை, சிலம்பு போன்ற மற்ற கலைகளிலும் அவங்க கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். மதுரம் ராஜ்குமார் அவர்கள் நேர்வழி கல்வி என்ற தலைப்பில் அதை வாதத்தை எதிர்த்து பேச வந்திருக்கிறார்கள். மதுரம் ராஜ்குமார் வாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். ஆரம்பிக்கிறீங்களா? எனக்கு இன்று தாய் தந்தைக்கும் கற்றோர் அவைதனில் என்னை முன்னிறுத்தி பார்க்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆன்றோருக்கும்
சான்றோருக்கும் என்னணி இன்பர்களுக்கும் எதிரணி அன்பர்களுக்கும் நீதி தவறா நெறியுடைய நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு: இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் பெரிதும் விரும்புவது இணையவழி கல்வியா நேர்வழி கல்வியா? இன்றைய காலகட்டத்திற்கு இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது என்று நான் கருதுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் இணைய வழியில் கற்கும் ஆர்வத்தை விட நேர்வழியில் மாணவர்கள் கற்கும் ஆர்வம் தான் அதிகம் என்று ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனாக உங்களுடன் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். எந்த பெற்றோரும் எந்த ஒரு பிள்ளையையும் எந்த ஒரு பள்ளியிலும் சேர்க்கும் பொழுதும் என்னுடைய மகன் நல்ல பெரிய படிப்பாளியாகி டாக்டர் ஆக வேண்டும், கலெக்டர் ஆக வேண்டும், வக்கீலாக வேண்டும் என்று சேர்ப்பதை விட என்னுடைய மகன் என்றும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர வேண்டும், என்னுடைய மகன் நற்பண்புகளோடு இருக்க வேண்டும், என்னுடைய மகன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நான் பள்ளியில் சேர்க்கின்றார்கள். ஆனால் இன்றைய இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த 2 ஆண்டுகள் பள்ளி திறக்காததினால் இன்றைய இந்த ஒழுக்கம் மிகவும் சீர்குலைந்து இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 6 மணிக்கு எழ வேண்டும், தயாராக வேண்டும், பேருந்து ஏற வேண்டும், சரியான நேரத்திற்கு பள்ளி சென்று சேர வேண்டும். பள்ளி சென்றவுடன் ஆசிரியர் சொல்வதை கருத்துடன் கவனித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை வீட்டில் வந்தவுடன் வீட்டு பாடங்களை செய்ய வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இத்தனை ஒழுக்க நெறிகளையும் தவிர்த்து விட்டு காலையில் 9 மணிக்கு எழுந்தாலும் இணைய தெரியாமல் இணையத்தில் இணைந்து விட்டு வருகை பதிவேட்டிற்காக மட்டுமே இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் வருகை பதிவேட்டிற்கு மட்டுமாகவே நாம் இந்த இணையத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்றார் பாரதி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விளையாட்டு என்பதே காணாமல் போய் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாணவர்கள் கபடி கிரிக்கெட் என்று விளையாடிய மைதானங்கள் எல்லாம் இன்று வெறிச்சோடி போய் புல் கொண்டு புதராகி அழந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்லைனில் ஆசிரியர் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்று வன்முறை மிகுந்த விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய விளையாட்டுகள் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் வன்முறையைத்தான் நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். நமக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான், அலைபேசியை பார்ப்பதனால் நம்முடைய கண் பார்வை சீர்கிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்கின்றது என்றால், நம்முடைய கண் விழிகள் நிமிடத்திற்கு 20 முறையாவது இமைத்தெழ வேண்டும். ஆனால் தொலைக்காட்சியையோ அலைபேசியையோ பார்க்கும் பொழுது நம்முடைய கண் இமைகள் 9 முறை மட்டுமே இமைக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது. மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் கற்கும் பொழுது கண் பார்வை சீர்குலைகின்றது. நம்முடைய மாணவர்கள் நம்முடைய எதிர்காலத்தின் கண்கள், நம் நாட்டின் கண்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் அவர்களுடைய கண்களை புண்படுத்துவது நியாயமா? அப்படித்தான் என்று இருக்கின்றது. நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஜெசிகா சொன்னார், பிரிந்து இருக்கின்றோம் என்று. ஆம், நாம் பிரிந்து இருக்கின்றோம், தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், தனி தீவில் விடப்பட்டிருக்கின்றோம். ஒரு மாணவன் பள்ளிக்கு சென்றால்தான் அவனுடைய மனநிலை சீராக இருக்கும், நட்புரிமை இருக்கும், நட்புறவு இருக்கும். ஒரு மாணவுடன் நேரடியாக பழகாமல் இருந்தால் அவனுடைய மனநலம் பாதிக்கப்படுகின்றது. நாம் தினமும் செய்தித்தாளில் படிக்கின்றோம், மனநலம் பாதிப்புக்கு இன்று அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இன்றைய செய்தித்தாளில் ஒன்று படித்தேன், ஆன்லைன் வகுப்புகளால் ஆன்லைன் வகுப்பு அட்டன் செய்ததில் ஒரு மாணவி மயக்கம். இன்றைய சூழ்நிலையில் இதுதான் நம்முடைய வளர்ச்சி என்று நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது. ஆன்லைன் கல்வி என்பது இதுதான். ஆசிரியர் மாணவர் உறவு இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவரிடம் வசதி கிடையாது, அவரிடம் செல்போன் கிடையாது. ஆனால் அவர் நம்முடைய நாட்டின் எதிர்காலமாக ஆனார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஏழை மாணவன் இருக்கலாம், அந்த மாணவன் நாட்டின் எதிர்காலமாக இருக்கலாம். அவன் பள்ளிக்கு சென்றார், அதன் மூலமாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லித்தர முடியும், தன் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் சொல்லித்தர முடியும் தான். ஆனால் இன்றைய இணையவழி கல்வி என்ன செய்திருக்கின்றது? ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு அலைபேசி வேண்டும், ஒரு இணையம் வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி அந்த மாணவன் கல்வி பயில முடியும்? அந்த மாணவன் நாட்டின் எதிர்காலமாக அப்துல் கலாமாக இருக்க முடியும் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில் தான் நம்முடைய நாடு இப்பொழுது இணையவழி கல்வியில் சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் நம்முடைய இணையவழி கல்வி. ஒரு ஆய்வு முடிவு சொல்கின்றது, கடந்த 2 ஆண்டுகளில் ஆன்லைனில் விளையாட்டுகளை விளையாடும் நபர்கள் அதிகரித்துள்ளார்கள். அதே ஆய்வு முடிவு இன்னொன்று சொல்கின்றது,
ஆன்லைன் வகுப்புகளால் பல மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கிற இந்த உறவு என்னவென்றால், கட்சேவியில் அவர்கள் அனுப்புவதை இவர்கள் மீண்டும் எழுதி அனுப்புவதுதான் இன்றைய ஆசிரியர் மாணவர் உறவாக இருக்கின்றது. இவ்வளவுதான் ஆசிரியர் மாணவர்களின் உறவுகளாக இருக்கின்றதை தவிர, அவர்கள் சொன்னார்கள், ஆசிரியர்கள் அடிக்கின்றார்கள், ஆனால் கல்வி கனிவாக இருக்கின்றோம், கனிவாக கல்வி கற்பிக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். உண்மைதான், அன்றைய பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு நேரமும் அந்த நேரத்தை பின்பற்றினார்கள். இதை செய்யவில்லை என்றால் அது தவறு என்று உணர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு படுக்கை மயமாகி கொண்டிருக்கின்றது. அன்றைய பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆசிரியர் பயம்தான் இருந்தது, செய்யவில்லை என்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான் இருந்தது, அது அந்த ஆசிரியரின் பயம்தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் படுக்கை மயமாகிவிட்டது. படுக்கையில் அமர்ந்து கொண்டு படுத்துக்கொண்டே நம்ம ஆன்லைன் கிளாஸ்களை அட்டன் செய்கின்றோம். இதுதான் இன்றைய காலகட்டத்தின் வளர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாணவனும் பள்ளிக்கு செல்ல வந்த ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு கண நேரமும் உலகை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உலகை உணர்கிறார்கள். தன்னுடைய உலகம் என்றால் இதுதான், மாற்ற வேண்டியது இவையெல்லாம், இவ்வளவு பசுமையாகத்தான் நம்முடைய உலகம் இருக்கின்றது என்று ஒவ்வொரு கணமும் உணர்கின்றார்கள். என்னதான் உலகே நம்முடைய கையடக்கத்தில் இருந்தாலும் நம்முடைய பக்கத்து விட்ட அண்ணாவின் பெயர் நமக்கு தெரியாமல் போகும். இதுதான் நம்முடைய இணையவழி கல்வியாக இருக்கின்றது. நாம் தனி தீவில் விடப்படுகின்றோம். ஒரு தொலைநோக்கை கொடுத்து விட்டு உலகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? விண்வெளிக்கு சென்று விட்டு ஒரு தொலைநோக்கை கருவியை கொடுத்து விட்டு உலகத்தை பாருங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? உலகத்துடன் பழக முடியுமா? உலகத்தில் இருக்கும் மனிதர்களுடன் பழக முடியுமா? அப்படித்தான் இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. ஒரு மாணவனிடம் ஒரு அலைபேசியை கொடுத்து விட்டார்கள், நீ இதில் தான் கற்க வேண்டும், இதில் தான் பயில வேண்டும், இதில் தான் உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் எப்படி கற்பான்? அவனுடைய கவனம் எதில் செல்லும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய சமுதாயம். அருமை அருமை, கல்வி கற்கும் மாணவர்கள் இதை இந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய விருப்பமும் நேர்வழி கல்விதான், என்னுடைய தங்கையின் விருப்பமும் நேர்வழி கல்விதான். அதனால் இணையவழி கல்வி என்பது நம்முடைய அத்தியாவசிய பொருளாக மட்டும்தான் இருக்கின்றதே தவிர அவசியமான பொருளாக இல்லை. என்றும் நிரந்தரமாக இருக்கப்பட வேண்டியது ஒன்று கிடையாது. ஒரு நாள் விடுமுறையா இணையவழி கல்வி பரவாயில்லை, ஆனால் என்றும் இணையவழி கல்வி என்பது அழிவை நோக்கி நாம் செல்லும் பாதையை சீர் செய்கின்றோம் என்று பொருள். நன்றி. அலைபேசியை பார்த்து குனிந்த வண்ணமையாக நாம் இருக்கின்றோம். நேர்கொண்ட பார்வையை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதரை நேர்கொண்டு நாம் பார்ப்பது கிடையாது. அலைபேசியை நாம் குனிந்த வண்ணமே தலை குனிந்தவாறே இருக்கின்றோம். எப்படி நாம் தலை நிமிர முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நேர்வழி கல்விக்கு நாம் மாறி உலகையும் நாம் தலை நிமிர வைப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் பக்கம் தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீர்கள், அருமையாக ஒரு பதிவு பண்ணிருக்கீங்க, ரொம்ப அருமை. அதாவது நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒரு இது. தலை குனிந்து கொண்டிருக்கிறோம், தலை நிமிர எப்போ போகிறோம், எப்படி நாம் நிமிர போகிறோம்? அதே போல ஒவ்வொரு நாளும் வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து பெற்றோர்கள் வந்து எதிர்பார்க்கறது ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கமே இல்லைன்னா அப்புறம் கல்வி பயின்று என்ன பிரயோஜனம்? ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நேரம் கடைபிடிக்கிறது இல்ல. ஒரு பள்ளினா காலையில எழுந்து சரியான நேரத்துக்கு செல்றதல், சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வருதல், வீட்டு பாடம் படித்தல், இப்படி வந்து ஒரு நேரம் வந்து நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தது. அந்த நேரமே கடைபிடிக்க முடியாம போயிடுச்சு. விளையாட்டை பத்தி நீங்க சொன்னீங்க, விளையாட்டை நம்ம இந்த வீட்டுல இணையவழி கழிவுல விளையாட முடியுமா? ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா அதுக்கு மைதானம் தானே தேவை. அப்போ விளையாட்டு வந்து எப்படி அதை நம்ம வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப ஒரு அருமை. அதே மாதிரி கண் பாதிப்படையுது, செல்ல நம்ம வச்சுக்கிட்டே நம்ம பாக்குறதுனால குழந்தைகளுடைய கண் பாதிக்கப்படுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் ரொம்ப ரொம்ப வலிமையிலிருந்து காணப்படுறாங்க. இப்படி பல செய்திகள் வந்து நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்க நேர்வழி கல்விதான், என் தங்கையும் அதைதான் விரும்புறா அப்படின்னு நீங்களே எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிகவும் ஒரு சிறந்த ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க. பாதத்தை வலுப்படுத்திருக்கீங்க, உங்களுடைய அணிக்கு உங்க வாதத்தை வலுப்படுத்திருக்கீங்க. நன்றி மதுரம் அவர்களுக்கு.
அடுத்து இது அடுத்து இணையவெளி கல்வியில இருந்து எனக்கு ஒரு டவுட் மேம், நான் கேட்கலாமா? இல்ல நடுவுல கேட்க வேண்டாமா, பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு கேட்கலாம். ஓகே மேம், ஓகே மேம். பதுரமா சொல்றீங்க? அடுத்து நம்ம இணையவழி கல்வி என்ற தலைப்புல தாரிணி, இவங்க 7ஆம் வகுப்பு லயன்ஸ் பதின்ம மேல்நிலை பள்ளியில கருப்பாயூரணி மதுரை படிக்கிறாங்க. இவங்க நடனத்தில் மிகவும் ஆர்வம் உடையவங்க. தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருகிறார்கள் தாரிணி. தாரிணி வந்து உங்க பேச்சை ஆரம்பிக்கலாமா? வணக்கம் அம்மா. வணக்கம். நான் என் பெயர் மாசே தாரணி. எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வகுப்பாசிரியர் அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர்களுக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பின் பெயர், மாணவர்கள் பெரிதும் விரும்புவது நேர்வழி கல்வியா இணையவழி கல்வியா? அதில் நான் இணையவழி கல்வியே சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். நடுவரவர்களே, இணையவழி கல்வி மாணவர்களோட வசதிக்கு ஏற்றதாக வடிவமைத்துக் கொள்ளும் நெகிழ்வு தன்மை கொண்டது. எப்போது நேரம் கிடைக்குமோ அப்போது மட்டும் படிக்கலாம். பொருளாதார நெருக்கடினால வேலை பார்த்துக்கிட்டே படிக்க வேண்டிய சூழல் கொண்டவருக்கு ஏற்றது இந்த இணையவழி கல்வி. கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய வகுப்புகள் என்றும் எதுவும் கிடையாது. நூலகங்களுக்கு சென்று நேரடி பயணம் மேற்கொண்டும் சேகரிக்க வேண்டிய தகவல்கள் என்று எதுவும் கிடையாது. நம்மளுடைய வேலையை தள்ளி வைத்து விட்டு படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அன்றாட வேலை முடிந்த பின்னர் மீதி இருக்கும் ஓய்வு நேரத்தில் படிக்க முடியும். இத்தகைய நெகிழ்வுத்தன்மையாலே மாணவர்கள் பெரிதும் இணையவழி கல்வியை விரும்புகிறார்கள். நடுவரவர்களே, குடும்ப சூழலோ பொருளாதார சூழலோ ஒத்துழை வராத போன்ற பல சூழ்நிலைகளால் கல்லூரி இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இணையதள கல்வியில் கிடையாது. புயல் மழையோ வெள்ளமோ போராட்டமோ நடந்தோ நேரடி கல்விக்கு விடுமுறை அளிப்பாங்க. மழை நீண்ட நாள் பெஞ்சாலும் நீண்ட நாள் விடுமுறை தான். ஆனால் இணையதள கல்வியில் கிடையாது. அன்றாட இந்த எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அன்றாட பாடங்களை வந்து நம்ம அன்னைக்கே எளிமையாக கற்க முடியும். இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், இணையவழி கல்வி எந்த சூழலிலும் எங்கு இருந்தாலும் எதிர்கொண்டு விட முடியும். நடுவரவர்களே, ஏன் நம்ம பட்டிமன்ற நிகழ்ச்சியே இணையத்துல தான் நடக்குது? நம்ம எங்கெங்கயோ எந்தெந்த ஊரில் இருந்து இதுல ரொம்ப பாதுகாப்பா பங்கேற்கிறோம். இதுல இருந்தே தெரியுதல்லவா நடுவரவர்களே, இணையவழி கல்விதான் சிறந்தது என்று. நடுவரவர்களே, நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது கவர்மெண்ட் பஸ்லாம் கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. நடுவரவர்களே, கண்டக்டர் போய் ஒரு டிக்கெட் எடுக்க கூட இடம் இருக்காது. அன்னைங்கெல்லாம் பஸ்ல போய் தொங்கிக்கிட்டு போவாங்க, தொங்கிக்கிட்டு பாதுகாப்பற்ற முறையில செல்வாங்க. அதனால விபத்து ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எங்க அப்பா வந்து சில நேரத்துல வந்து வண்டிலயே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு வண்டி நெருக்கி நெருக்கி நிக்கிறனால வண்டியில இருக்கு நிறைய புகை வரும். அந்த வண்டில இருந்து பின்னாடி வர புகை நிறைய வரும். அதை சுவாசிச்சோம்னா நம்மளோட இதயத்துல நிறைய கோளாறு வரும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா அந்த இணையவழி கல்வியில அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்ல. வீட்டுல இருந்து நம்ம படிக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் குறையுது, பெட்ரோல் டீசலோட சேமிப்பும் வருது, முக்கியமா சுற்றுச்சூழல் காற்று மாசுபாடு வந்து குறையுது. நடுவர்களே, இப்பெல்லாம் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து வெளியே போயிட்டு வீடு திரும்புறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. பெற்றோர்களுக்கு இதுதான் ஒரு பெரிய படபடப்பு. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா போகலையா பஸ்ல ஏறிட்டாங்களா ஏறி இப்படி நிறைய பதட்டம் இருக்கு. ஆனா இணையவழி கல்வியில அந்த பதட்டம் பதவதப்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா பெற்றோருடைய கண் முன்னாடியே ரொம்ப பாதுகாப்பா வந்து குழந்தைகள் வந்து கல்வி கற்கிறாங்க. நடுவரவர்களே, நம்மளுடைய பணியிட மாற்றமோ குடியிருப்பு மாற்றமோ இந்த இணையவழி கல்வியை பாதிப்பதில்லை. நம்மளுக்கோ நம்மளோட பெற்றோர்களுக்கோ இடமாறுதல் அவசியம் நேர்ந்தாலும் நம்ம வந்து பாதிப்பின்றி கல்வி கற்க முடியும். கோடை பயணமோ தற்காலிக பயணத்துக்கு சென்றாலும் இனிதே இணைய படிப்பை தொடரலாம். நடுவரவர்களே, இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே போறது அரட்டி அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க. நடுவர்களே, உங்க பேருக்கு பக்கத்துல எம்காம்னு போடுறச்சு, அது என்னக்கா அப்படின்னு கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு இந்த கடை கேட்டேன். எப்படி எம்காம் படிச்சீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, தொலைத்தொடர்பு மூலம் இணையதள கல்வியில படிச்சேன், அதனால உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு நான் அப்படியே வடிவல் சொல்லாம அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நடுவர்களே, இதுல இருந்தே தெரியுது பாத்தீங்களா, அவங்க வந்து வெளியே வந்து அரட்டிக்கிறாங்களோ ஏதோ பண்றாங்க, ஆனா வீட்டுல கதங்க கொஞ்ச நேரத்துல வந்து இந்த சான்றிதழ் படிப்பை படிச்சு வெற்றி பண்றாங்க. நடுவர்களே, இது ஒரு பெரிய விஷயம் தானே. இதுல இருந்தே தெரியுதுல்லவானவர்களே, இணையவழி கல்விதான் சிறந்தது என்று. இத்தகைய சிறப்பு நாள்
இணையவழி கல்வி ஆண்டுதோறும் வளர்ச்சி கண்டு வருகின்றவர்களே, இத படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. நீங்க ஒரு நீங்க வேலை பார்ப்பவரா இருந்து சான்றிதழ் படிக்க ஆசைப்பட்டு நேரமின்மையாலேயோ வசதியின்மையாலேயோ அவதிப்பட்டாலோ இணையதளம் மூலம் அதை படித்து அப்படிப்பை வெற்றி பெறலாம். இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், இணைய கல்வியே இனிய கல்வி. இந்த வாய்ப்பளித்த என் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமைமா, ரொம்ப சிறப்பா உங்க அணிக்கு வலு சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதான் எதுக்கு நம்ம நேரம் கிடைக்கும் போது நல்லா படிக்கலாம், எந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி படிக்கலாம், வேலையை முடிச்சுட்டு படிக்கலாம். இதே என்ன பள்ளிக்கு போனோம்னா அது வேலை செய்கிறோம், லீவ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வீடு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்கீங்க. இந்த பட்டிமன்றம் கூட இணையதளத்துல தான் நடக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தினால அந்த பட்டிமன்றம் இணையதளம் நடக்குது, இல்லைன்னா நேரடியா கூட நடக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா. அதே சமயம் இந்த கொரோனா காலத்துல வெளியே போனா கூட, அதாவது நீங்க எங்கேயா வெளியே டூரோ சுற்றுலா சென்றா கூட அந்த இடத்துல கூட ஓய்வு கிடைக்கும் போது படிச்சுக்கலாம். இன்னொன்னு, நீங்க வெளியே போறதுனால இந்த தூசு மாசு கட்டுப்பாடு இது பண்றது, தூசு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப உடல்நிலையும் பாதிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எதுவுமே இல்லாம எந்த பாதுகாப்புடன் அமைதியாக வீட்டிலேயே படிக்கிறது தான் நல்லது அப்படின்னு, அதுக்கு வந்து இளையவழி கல்விதான் சரி அப்படின்னு ரொம்ப நீங்க அடித்து பேசியிருக்கீங்க. அடுத்ததா வரப்போறது வந்து எதிர மாற்று அணையில இருந்து வர்ஷினி, இவங்க 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, லயன்ஸ் பதிம மேல்நிலை பள்ளி. இவங்க ஒரு சிறந்த மாணவி, எதையும் புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க. வர்ஷினி வாங்கம்மா, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, உங்க வாதத்தை முன் வைங்க. நன்றி அம்மா. உறுப்பினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் என் எதிரை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க, மொபைல் போனை பிள்ளை கையில கொடுக்காதீங்க சொன்னாங்க நடுவர் அவர்களே. ஆனா இப்ப என்ன நடக்குது, பள்ளிக்கூடமே இந்த மொபைல் போன்ல தான் நடக்குது. பள்ளிக்கூட போய் படிக்காம இணையவழி கல்வியில படிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா நடுவர்களே, அது எங்களை மாதிரி மாணவ மாணவிகளுக்கு தான் தெரியும். தாரணி சொல்றாங்க, பள்ளிக்கூட போகும்போது பஸ்ல ஏறி வேன் பிடிச்சு அங்க போய் கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஏன் இணையவழி கல்விதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் சொல்லவே நடுவர்களே. இதுக்குதான் எங்களுக்கு இணைய கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 3 பேர் பேச வந்துட்டாங்களாம். நடுவர்களே, பள்ளிக்கூட போகும்போது பல்லு வளக்கி குளிச்சு நீட்டா யூனிஃபார்ம் போட்டு சூப்பரா ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஆனா இப்ப இணையவழி கல்வியில அப்படியே நடக்குது, பல்லு வளர்க்குறாங்களா குளிக்கிறாங்களா எதுவுமே தெரியல. ஆசிரியர் வீடியோ ஆன் பண்ணி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் தெரியுது. அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னு. நடுவே அவர்களே, என் தம்பி 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், அவனுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸா? அவனோட ஆன்லைன் கிளாஸ் பார்த்தா ஒருத்தடி படுத்துக்கிட்டே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றியாம், ஒருத்தடி உட்காந்துட்டே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றியாம். ஒரு பையனுக்கு அவங்க அம்மா அப்பதான் சாப்பாடு ஊட்டிடுவாங்களாம். ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நேரமே கிடைக்காது சாப்பாடு ஊட்ட? இணையவழி கல்வி மாணவர்கள் ஒழுக்கத்தை சீரழிக்கிற நடுவே அவர்களே. பெற்றோர்கள்லாம் படிப்பவும் எங்களுக்கு பிள்ளைங்கதான் முக்கியம் அப்படி, பிள்ளைங்க உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிகாங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பேரண்ட்ஸ்டே போய் கேட்டு பாருங்க, எப்பயா சாமி ஸ்கூல திறப்பீங்க அப்படின்னு சொல்லி வாய் விட்டு கதறாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது. நடுவர்களே,
நடுவர்களே, பள்ளிக்கூடத்துல மதியம் லஞ்ச் நேரத்துல சாப்பாட பகிர்ந்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்து கொள்வோம். பள்ளிக்கூடம் விட்டுக் கொடுக்கும் பண்புகளையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புகளையும் வளர்க்கிறது. இதுவே இணையவழி கல்வியில் அது கிடையாது. சமீபத்தில் ஒரு இந்திய ஆங்கில நிலையிட ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதன் முடிவு மிகவும் அதிர்ச்சி அளிக்கும்படி இருந்தது. இணையவழி கல்வியால் மாணவரின் அறிவு வளர்ச்சி மிக மிக குறைவு. அதனால் ஏற்படும் மன உளைச்சலும் உடல்நல பாதிப்பும் தான் அதிகம் என்று அந்த ஆராய்ச்சி முடிவில் தெரிய வந்தது. இது எவ்வளவு வருத்தப்படக்கூடிய விஷயம் நடுபவர்களே. அது மட்டும் இல்ல நடுபவர்களே, இணையவழிக்கால் மாணவர்களின் அறிவு வளர்ச்சி மிக கவனச்சிதறல்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. பள்ளிக்கூடம், நாங்க பள்ளிக்கூடத்துல போய் பரிச்சை நல்ல மனப்பாடம் பண்ணி படிச்சு யாரையும் பார்க்காம பரிச்சை எழுதுவோம். அது மட்டும் இல்ல பரிச்சை எழுதுவோம். ஆனா இப்ப இணையவழி கல்வி அப்படியே நடக்குது, இப்பயும் நடக்குது. என்ன புத்தகத்தை பார்த்து எழுதுறாங்க. என் தம்பியோட ஆன்லைன் கிளாஸ்ல ஆசிரியர் பேசவே விட மாட்டாங்க. எல்லாரும் வச்சுட்டு கத்திருப்பாங்க. ஆசிரியர் அமைதியா கத்துனாலும் அவங்க அப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கும் பரிசு நடந்துச்சு. அப்ப எல்லாரோட மைக்கும் ஆஃப்ல இருந்துச்சு. ஒரு குண்டு சிக்கிட்ட போட்டா கூட டம்னு சத்தேக்கும். அந்த மாதிரி மயான மதி அங்க என்ன நடக்குது? எல்லாரும் பார்த்துதானே எழுதுறாங்க நடுபவர்களே. இதனால் படித்து பார்க்காமல் எழுதும் மாணவர்களுக்கும் படிக்காமல் பார்த்து எழுதும் மாணவர்களுக்கும் ஒரே மதிப்பெண் தான். இதுதான் நடுவர் அவர்களை கல்வியின் கவலைக்கிடமான நிலைமை. பள்ளி சென்று பயிலும் மாணவர்களாகிய நாங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் கற்றுக்கொள்வதை விட இந்த சமூகத்தில் தன்னை ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை அதிகமாக கற்றுக்கொள்கிறோம் நடுவர் அவர்களே. தாரணியக்கா சொல்றாங்க, இணையவழி கல்வியில் சான்றிதழ் வாங்குறது ரொம்ப ஈஸியா வாங்கிடுவாங்க. அந்த சான்றிதழை வச்சு என்ன செய்ய முடியும் நடுவர்களே? ஒருத்தனுக்கு சட்டையே இல்லையா, அவனுக்கு கோட்டு கேக்குதான், அந்த மாதிரி இருக்கு நடுவர்களே. அவங்க சொல்றது இந்த கொரோனா காலத்தில் படிக்கக்கூடிய பட்டதாரி மாணவர்களாகட்டும், மருத்துவக் கல்லூரி மாணவர்களாகட்டும், பொறியியல் கல்லூரி மாணவர்களாகட்டும் அரைகுறை அறிவோடே வெளியே வருகின்றனர். இப்ப வருவதால் அவர்களின் கல்வி தர்மம் மதிக்கப்படுவது கிடையாது, அவர்களின் சான்றிதழ்களும் மதிப்பிழந்து நிற்கின்றனர். மொத்தத்தில் இன்றைய தலைமுறையினரின் கல்வி கேள்விக்குறியாகவே உள்ளது நடுபவர்களே. ஆகவே பள்ளிகள் திறந்தால் மட்டுமே சமூகம், கல்வியறிவு, தனித்திறமை ஆகியவை தானாகவே மேம்படும் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நேர்வழி கல்வியே சிறந்தது, நேர்வழி கல்வியே சிறந்தது, நேர்வழி கல்வியே சிறந்தது என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வர்ஷினி, அருமைமா, அருமை. உங்க அணியை வலு சேர்ப்பதற்காக நிறைய விஷயங்களை எதிர்வாதமா நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது உங்க தம்பி மட்டும் அப்படி படிக்கலாமா? முக்காவாசி எல்லா குழந்தைங்க இப்படிதான் இருக்காங்க. ஒழுங்காவே கிளாஸ் அட்டன் பண்றது கிடையாது. பெற்றோர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல இருந்து அவங்களுடைய வேலையை போயிட்டு அவங்க அந்த சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவரை நீ சொன்ன மாதிரி இந்த அட்டண்டன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 40 பேர் இருந்தா அடுத்து குறைவா அவங்க விருப்பம் போல வந்து கிளாஸ் அட்டன் பண்றது, இது மாதிரிலாம் நடக்குது ஆன்லைன்ல. அப்புறம் வந்து பள்ளினா நீங்க மதிய உணவை உங்க நண்பர்களோ தோழிகளோட நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுறது ஒரு பெரிய விஷயம். வீட்டுல என்னதான் வீட்டுல நம்ம சாப்பிட்டாலும் நம்ம தோழிகளோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது ஒரு பெரிய நிகழ்ச்சி தான் அது. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பரீட்சை அது அப்படின்னு வரும்போது எப்படி எழுதுறாங்க? படித்து எழுதுறதுல பார்த்து எழுதுறாங்க. இதனால ரெண்டு பேருக்குமே அந்த மதிப்பெண்கள் ஒரே அளவு இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நானும் ஒரு இங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் அந்த பொண்ணுக்கு பரீட்சை இணையவழி கல்வியில் நடக்குது அப்படின்னோடனே சரி இன்னும் எழுதிட்டே இருக்கா, எழுதிட்டே என்ன பண்றா அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு புறா வளர்க்குறாங்க. அந்த புறாவை வச்சு விளையாடிக்கிட்டே அவ அந்த பார்த்து பார்த்து எழுதிட்டு இருக்கா. இது என்ன பரீட்சையா அப்படின்னு கேட்டா, ஆமா அது முதல்ல பார்த்து எழுதிருவாங்க அப்புறமா படிச்சுடுவாங்க அப்படின்னு அவங்க பெற்றோரே சொல்றாங்க. இத மாதிரி சில விஷயங்கள் நிறைய நீங்க சொன்ன மாதிரி இணையவழி கல்வியில நடக்குது. அதுக்கு நேர்வழிதான், நேர்வழி கல்விதான் சிறந்தது, ஒழுக்கமும் அது சீர் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. நன்றியம்மா. அடுத்து உங்க வாதத்தை எதிர்த்து மாற்று அணியில இருந்து கரண் நன்றிமா கரண்ஜித், அவங்க
லயன்ஸ் பதிவ மேல்நிலை பள்ளியில்தான் ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்களும் படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு சிறந்த மாணவர் கேள்விப்பட்டேன். கரண்ஜித் வாங்க, உங்க விவாதத்தையும் கருத்துக்களையும் முன்வைங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா கரண்ஜித். எனக்கு இங்கு பேச வாய்ப்பை இறைவனுக்கும் கலைக்குழுவின் சான்றோருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மாணவர்கள் பெரிதும் விரும்புவது இணையவழி கல்வியா நேர்வழி கல்வியா. நான் உங்களிடம் இணையவழி பற்றி பேச வந்துள்ளேன். இன்றைய கொரோனா சூழலில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் கல்வியை தொடர மாணவர்கள் பெரிதும் விரும்புவது இணையவழி கல்வி முறையங்க. மாணவர்கள் கைபேசிகளை உபயோகித்து படிப்பதால் புதிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு அவற்றை உபயோகிப்பதை விரும்புகின்றன. எங்க வீட்டு பெரியவங்களுக்கும் நாங்க தான் டெக்னாலஜியை சொல்லி தருகிறோம், தெரியும்ல. இணையவழி கல்வியில் பயிலும் போது எங்கிருந்து வேண்டுமானாலும் வகுப்பை தொடரலாங்க. ஒரே பாடத்தை பல முறை கவனிக்க முடியும்னா பாத்துக்கோங்களேன், புரியாத பாடல்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பான முறையில் கல்வியை தடையின்றி தொடர முடியுங்க. இருந்த இடத்தில் இருந்தே உலகின் எந்த மூலையிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறும் வாய்ப்பை வழங்குகின்றன ஆன்லைன் படிப்புகள். உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பல ஏராளமான படிப்புகளை கூட ஆன்லைன் வழியே வழங்குகின்றன. அமெரிக்கா பல்கலைக்கழகங்களில் மட்டும் 3 மில்லியன் மாணவர்கள் முழுமையான ஆன்லைன் படிப்புகளையும் 6 மில்லியன் மாணவர்கள் தங்கள் தேர்வு செய்துள்ள துறை சம்பந்தமான ஏதாவது ஒரு சான்றிதழ் படிப்பையும் ஆன்லைன் வழியே படிப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். தற்போது இணையவழி உலகில் பரவலாகி வருகிறது. ஆன்லைன் படிப்புகள் மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பலவிதமான செலவுகளை கட்டுப்படுத்துவதாக விளங்குகின்றன. விரும்பிய பாடத்தை விரும்பிய சூழலில் கற்றுக்கொள்ளலாம். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் இணையவழி கல்வி கற்க முடியாத சூழல் உள்ளது. பள்ளிகள் அனைத்தும் திறக்காமல் உள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி மூலமாகவும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் வகுப்பு நடைபெறுகின்றன. எதிரணி நண்பர்கள் சொன்னது போல இணையமில்லா காலத்திலே காமராஜரையும் கலாமையும் உருவாக்கி தந்த நம் தமிழகம் உள்ள இணைய உலகில் இன்னும் பல அறிஞர்களை உருவாக்கி தரும். உதாரணமாக ரிபர்ட் ஷாருக் என்றும் தமிழக இளைஞர் மிகச்சிறிய சாட்டிலைட் தயாரித்தார். இணையவழியில் படிக்கும் குழந்தைகள் இணையவழியில் படிக்கும் குழந்தைகள் நிறைய விளையாடுறாங்க என்று சொன்னார்களா? சொன்னார்கள். அதையெல்லாம் குறைந்த சதவீத குழந்தைகள் தாங்க. இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகள்ல எங்க இணையவழி தொடங்கினதுக்கு அப்புறம் தாங்க எங்களை மாதிரி குழந்தைகள் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். இணையவழியில இருக்கிற நன்மைகளையும் பாருங்க. இணையவழியில் ஆசிரியர்களிடம் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள முடியுங்க. அதனால் மாணவர்கள் இணையவழியை பெரிதும் விரும்புகின்றன. நடுவரவர்களே, இணையவழியை என்ற நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கும் கலைக்குழுவின் சான்றோருக்கும் மீண்டும் என் நன்றி வினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை கரஞ்சித், அதாவது நீங்க தான்ப்பா எங்களுக்கு டெக்னாலஜி சொல்லி தரீங்க. சரியாதான், சரியாதான் இருக்கு நீ சொல்றது. எங்களுக்கு எங்க தெரியுது, ஒன்னும் படிச்சிருக்குமே தவிர ஆன்லைன்ல போறவங்க இது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு டெக்னாலஜியே தெரிய மாட்டுது. உங்களை போற சிறுவர்களுக்கு தான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எங்களுக்கு ஐடியாவே கொடுக்குறாங்க. அத நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல தான் அந்த மேல் நாட்டுக்காரங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஆன்லைன்ல படிச்சுதான் பட்டங்கள் பெறுகிறார்கள். அது ஒரு சிறந்த கல்வியா அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு எதிரி அணின்னு சொல்ல வேண்டாம், மாற்று அணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு மாற்று அணியில இருந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மாதிரி சிறுவர்கள் நிறைய இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை படிச்சதுனாலதான் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு அருமையான விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. ரொம்ப மிக சிறப்பாக நீங்க பேசியிருக்கீங்க கரண்ஜித், நன்றி. அடுத்து நன்றி, நன்றிப்பா. அடுத்து நேர்வழி கல்விதான் அப்படின்னு பேசுறதுக்காக தன்னுடைய
அணிக்கு வலு மேலும் ஒரு வலு சேர்க்கறதுக்காக எஸ் எம் சிவானி அவர்கள், அவங்க வந்து ராம்கோ வித்யாலயா சிபிஎஸ்சி அரியலூர் மாவட்டத்துல 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க வந்து எஸ் எம் சிவானி கிச்சன் அப்படின்னு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு நிறைய நிகழ்வுகள்லாம் செய்துட்டு வராங்க. சிவானி வாங்க, உங்க வாதத்தை தொடருங்கள். சிவானி, நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: இன்றைய மாணவர்கள் விரும்புவது ஒருவழி கல்வியா இல்லைனா இணையவழி கல்வியா? இன்றைய மாணவர்கள் விரும்புவது நேர்வழி கல்வி. அதை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். நேர்வழி கல்வி ஒரு சொர்க்கம். பள்ளிக்கு செல்லும் போது ஆசிரியர்களைய நண்பர்களைய பார்க்கும் போது மனசில் பட்டம் பூச்சி பறக்குதுங்க. ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது மென்மையாகவும் புன்னகையுடனும் பாடத்தை நடத்துவார்கள். மாணவர்கள் ஒழுங்காக அமர்ந்து பாடத்தை கவனிப்பார்கள். அங்குதான் மாணவர்கள் பொறுமையையும் மரியாதையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இணையவழி கல்வி அப்படி கிடையாது. இணையவழி கல்வியில் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஒருத்தன் படுத்து கொண்டு பார்க்கிறான், ஒருத்தன் சாப்பிட்டு கொண்டு பார்க்கிறான், ஒருத்தன் விளையாண்டு கொண்டு பார்க்கிறான். இதெல்லாம் ஆசிரியர்கள் பார்த்து லிசன் லிசன் என்று கத்தி டயர்டாகிறார்கள். பிடி கிளாஸ் சொல்லி வீட்டிலேயே ஓட விடுகிறார்கள். வீட்டிலேயே பந்த வச்சு விளையாடுங்கன்னு சொல்கிறார்கள். வீட்டிலேயே பெட்ல ஜம்ப் பண்ண சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு கல்வியா? ஆன்லைன் வகுப்பு நடக்கும் போது சிக்னல் கிடைக்கலன்னா வடிவேல் சொல்ற மாதிரி திடீர்னு வரலாம், திடீர் திடீர்னு போகலாம். கதம் பக்க போய் நிக்க வேண்டியது இருக்கு, ஜன்னல் பக்க போய் நிக்க வேண்டியது இருக்கு, சோறு மூலையில போய் ஒட்டிக்க வேண்டியது இருக்கு, வாசல்ல போய் நிக்க வேண்டியது இருக்கு. நெட்டு வேணும்னு சொல்லி அங்க இங்க நோடி நெட்டு கிடைக்கிற இடத்துல உட்காரும் போது கிளாஸே முடிஞ்சிடும். அப்ப நாங்க எப்படி படிக்கிறது? வடிவேல் சொன்ன மாதிரி வரும், ஆனா வராது. சிறகே இல்லாத பூங்குருவி அது ஒன்று வானத்தில் பறக்குதடி. சிறகே இல்லாத பூங்குருவி அது ஒன்று வானத்தில் பறக்குதடி. இல்லாத படகு ஒன்று கடலில் மிதக்குதடி. துடுப்பே இல்லாத படகு ஒன்று கடலில் மிதக்குதடி. ஆன்லைன் வகுப்பு சிறை மாதிரி கரை சேர முடியாது. நேர்வழி கல்வி சுதந்திர மாதிரி கரை சேர முடியாது. நம் நாட்டின் எதிர்காலம் எங்க நிர்ணயிக்கப்படுகிறது? பள்ளி வகுப்பறையில் தான் நம் நாட்டின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதை கூறினவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கல்வி கண் போன்றது. ஆன்லைன் வகுப்பில் படித்ததால் கண் பாதிப்பு அடைந்தது தான் மிச்சம். நடுவர் அவர்களே, நான் இப்ப ஒன்று கூற போகின்றேன், அதை நீங்கள் நோட் செய்து கொள்ளுங்கள். நோ திஸ் பாயிண்ட். எதிரணியில் இருப்பவர்கள் கூறினார்கள், இணையவழி வகுப்பு முடிந்த பிறகு பெற்றோர்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறினார்கள். அது சாத்தியமே இல்லை நடுவரவர்களே. இணை ஒரு நாளைக்கு 6 வகுப்புகள் நடக்கின்றது. அந்த 6 வகுப்புகளை மதியம் 4 மணிக்கு தான் முடிகின்றது. அந்த 6 வகுப்புகளிலும் ஹோம்வொர்க் தருகிறார்கள். அதை முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஒரு ப்ராஜெக்டை அனுப்பினார்கள். அதை நாங்கள் பெற்றோர்கள் உதவியாளர் தான் செய்கிறோம். பின்ன எப்படி நாங்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய நேரம் கிடைக்கின்றது? நேர்வழி கல்வி மாணவர்களின் வாழ்க்கை பாதையை நோக்கி அழைத்து செல்கிறது. இணையவழி கல்வி மாணவர்களின் வாழ்க்கை பாதையை பின்னோக்கி அழைத்து செல்கிறது. நடுவர் அவர்களே,
நேரடி கல்வியில் மாணவர்களும் பெற்றோர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இணையவழி கல்வியில் மாணவர்களும் பெற்றோர்களும் மன அழுத்தத்துடன் இருக்கிறார்கள். இன்றைய மாணவர்கள் இதான் உண்மை நடுவரவர்களே, நான் அடித்து கூறுவேன், இன்றைய மாணவர்கள் விரும்புவது நேர்வழி கல்வியே. நடுவரவர்கள் எனக்கு நல்ல தீர்ப்பளிப்பார்கள் என்று நம்பி என் உரையை நான் முடிக்கின்றேன். பட்டிமன்றத்துக்கு பிள்ளையாசிரி போட்டு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலையக்கிய பெருமன்றத்துக்கு என் மனமார்ந்த நன்றியையும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீர்கள். மிக சிறப்பு, அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது நேர்வழி கல்விதான் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க இங்க. அதாவது நிஜமாவே இப்போ நீங்க வந்து நவம்பர் 1ஆம் தேதி பள்ளி திறந்ததுன்னா நீங்க ஆசிரியர்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், மனசுல பட்டாம்பூச்சி போற மாதிரிதான் பறக்கும். அதே மாதிரிதான் நீங்க பட்டாம்பூச்சி மேல இப்பவே பறக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்னது அந்த ஒழுக்கம், நேர்வழி கல்வியில் தான் ஒழுக்கம் கிடைக்கும். அதே நிஜமாவே இந்த ஆன்லைன்ல சிக்னல் கிடைக்கலன்னா நீங்க படுற பாட தவிர இந்த பெற்றோர்கள் படும் அவஸ்தை இருக்க, எப்போ சிக்னல் வரும், இந்த ஆன்லைன் இது பண்ணலாமா, வேற நெட் இது பண்ணலாமா அப்படின்னு பெற்றோர்களும் அலைப்பாயுது. அவங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, குழந்தைங்களை அட்டன் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு அவங்களும் தவிப்போ நான் பார்த்துருக்கேன் நான். அதாவது ஆன்லைன் வகுப்பு ஒரு சிறை, நேர்வழி கல்வி தான் சுதந்திரம், அதுதான் கரை சேர முடியும், இது கரை சேர முடியாது, இப்படி நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அப்படி மாற்று அணியில இருந்து பேசினது, அது கண்டிப்பா அது இல்லை. எங்களால வந்து படிக்கவும் அந்த வீட்டு பாடம் எழுதவும் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றது தான் நேரம் சரியா இருக்கு, அதனால எங்களால பெற்றோர்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மன அழுத்தம் கண்டிப்பாக இணையவழி கல்வி படிக்கிறவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு முடிவை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையான பேச்சு. அனைத்து குழந்தைகளும் மிக அழகாக தெளிவாக தங்கள் கருத்துக்களை நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது இரண்டு தரப்புல இருந்தும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கீங்க. இப்போ இணையவழி கல்வி ஆன்லைன் வகுப்பு இப்போ 2 வருஷமா அந்த உலகமே இதைதான் பின்பற்றி வருது. இந்த கொரோனா காலகட்டத்துல இணையவழி கல்வி தான் பண்ணணும், வேற வழி இல்லை அப்படின்னு உலகமே இதை நடைமுறைப்படுத்தி இருக்கு. இப்ப இணையவழி கல்வி மட்டும் இல்லைன்னா மாணவர்களுக்கும் அந்த கல்விக்கும் எந்த தொடர்பே இல்லாம இருந்திருக்கும். ஓரளவாவது படிப்புல கவனம் செலுத்தி படிக்கிறாங்கன்னா அதுக்கு இணையவழி கல்வி தான் ஒரு காரணம். இந்த கொரோனா காலகட்டத்துல கூட ஆசிரியர் மாணவர்களிடையே தொடர்பு இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு அவங்க வந்து சுறுசுறுப்பா இருக்க முடியுது. இல்லைன்னா என்ன ஆகும், சோம்பேறியாகவும் விளையாட்டுல கவனம் செலுத்தி படிப்பே மறந்து போகின்ற அந்த ஒரு சூழல் தான் இருக்கும் இந்த இணையவழி கல்வி இல்லைன்னா. அந்த இயற்கை பேரிடம் இந்த மாதிரி போன்ற அந்த காலகட்டங்கள் எல்லாம் கல்வி தடைபடாமல் இருக்க அந்த வழிவகை செய்திருக்கிறது இந்த இணையவழி கல்வி. இப்போ சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு சென்று அந்த படிக்க வேண்டிய அந்த நிலையெல்லாம் மாறி அவரவர்களே இருந்த இடத்தில் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் பயிற்சிகளையும் பெற முடியுது இந்த இணையவழி கல்வியினால. மாணவர்களுக்கு பள்ளி படிப்பினை தாண்டி அவர்களுக்கு பிடித்தமான பல செயல்களை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கு. இப்ப இணையவழி வகுப்பு வந்து அனைத்து மாணவர்களையும் சென்றடைவதுல சில தடைகள் மற்றும் சிக்கல்கள் அது இருக்கதான் செய்யுது. இப்போ பள்ளிக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் படிக்கிறதுனால இந்த ஆசிரியர் மாணவர்களிடையே ஒரு வலுவான உறவு மேம்படுது. ஆசிரியர் பாடம் நடத்தும் போது மாணவன் பாடத்தை கவனிக்கிறானா இல்ல கவனக்குறைவா இருக்காங்களா அப்படின்னு அவனை கவனித்து அதை நிவர்த்தி செய்கிற ஆசிரியர்கள் இருப்பார்கள். கல்வி என்பது அனைத்து மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கா, அவர்கள் சந்தேகங்கள் தீர்க்கப்படுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனால் பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு
அந்த புரிதலுக்கு ஏற்ற வகையில் ஆசிரியர்கள் பாடங்களை திரும்ப நடத்துவதற்கு அது குறிப்பாக இருக்கு. இப்போ ஒரு மாணவனுக்கு வந்து கணக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் அந்த கணக்கு பாடத்தை மறுபடியும் நடத்தலாம், அவனுக்கு புரிய வைக்க, மற்ற மாணவர்களும் புரிந்து கொள்ள. இல்லை என்றால் தனியா வந்து லஞ்ச் பீரியட்ல வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து அந்த புரியாத மாணவனை அடைத்து அவனுக்கு அந்த அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியும். அது போல உடன் படித்த அந்த மாணவர்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வந்து தன்னோட நண்பர்களா படிக்கிற மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அப்படியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இத மாதிரி கவன சிதறல் இடையூறுகள் என்பது ஆன்லைன் வகுப்புகளை விட பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அது குறைவுதான். சொன்ன மாதிரி மியூட்டு அது மாதிரி இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, நடுவில் நடுவில் அந்த மியூட் எடுத்துட்டு பேசுறது, அனாவசியமான அந்த இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, முடிஞ்ச பிறகு அந்த கேள்வி கேட்டா அந்த ஆசிரியரும் சொல்வதுக்கு எதுவாக இருக்கும். சொன்ன மாதிரி சிக்னல் கிடைக்கல அப்படின்னவுன இது ஒரு சாக்கா சொல்லிடுறது. ஆனா நம்ம பள்ளி வகுப்புல அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். சிக்னல் இல்லை ஏதாவது காரணம், நான் படிக்கல அப்படின்னா எங்க வீட்டுல சிக்னல் கிடைக்கும். நேர் நிர்வாகம், நேர நிர்வாகம், சமூக சிந்தன், இதெல்லாம் ஒரு பள்ளியில் தான் ஒரு மாணவன் பெற முடியும். இப்போ பள்ளி படிக்கிறதுனால உடன் படிக்கிற அந்த மாணவர்களுடைய நட்புறவு நமக்கு கிடைக்கும். என்னதான் வீட்டுல தனியா இருந்தா நமக்கு வந்து மன அழுத்தம், தனியா இருக்கு. பட் தனியா நான் கொரோனா பாதிப்புல இருந்து நான் காப்பாத்திக்கிட்டு தனியா இருக்கேன், எனக்கு மன அமைதி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம நண்பர்களோடு அந்த பேசி சிரித்து விளையாடுறதுல கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் வந்து வகுப்புல இணையவழி கல்வியில கிடைக்காது. அந்த நட்புறவு நமக்கு கிடைக்குது, அந்த நண்பர்களோட நட்புறவு. இப்போ படிக்கிறேன்னு நிறைய பேர் சொன்ன மாதிரி மதுரம் ராஜ்குமார்லாம் சொன்னாங்க, படிக்கிறேன் வந்து வீடியோ கேம் விளையாடுது, ஏமாத்திட்டு அவங்க அப்பா அம்மா பெற்றோர்களை ஏமாத்திட்டு வீடியோ கேம் விளையாடுறது. அதுல அதாவது இந்த பப்ஜி, த்ரீ ஃபயர் இந்த மாதிரி விளையாட்டுல விளையாடுறதுனால அவங்க மனநிலை பாதிக்கப்படுது. இப்போ நிறைய ரெண்டு மூணு வீடியோ நான் பார்த்துருக்கேன், நான் வாட்ஸ்அப்ல வந்தது. இதை மாதிரி பாதிப்படைந்த மாணவர்களும் இருக்கிறாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கும் போதே அவன் அம்மா வந்து பையனை கூப்பிடுறவா நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த பையன் என்ன சொல்றான், விளையாடிட்டு இருக்கும் போது அது ஒரு ஷூட் பண்ற மாதிரி விளையாட்டு, அம்மா நான் செத்துட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விளையாட்டுல அவனுடைய மோகம் இருந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி இதனால அவனுக்கு என்ன ஆகுது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பள்ளிக்கு சென்றா அந்த நிலை ஏற்படுமா? காலையில எழுந்து போறது, கரெக்டான நேரம் சரியான நேரத்துல படிக்கிறது, சாப்பிடுறது, ஈவினிங் வந்து வீட்டு பாடம் பண்றது, நேரம் வந்து கரெக்டான ஷெட்யூல்டு டைம் சொல்லுவோம், ஷெட்யூல் டைம் சொல்லுவோம், அது மாதிரி போயிட்டே இருக்கும். லீவ்ல அவன் வீட்டு பாடம் படிக்கவும் இதுவே அவனுக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி வீடியோ படிக்க அவனுக்கு நேரம் இருக்காது. நான் ஒரு ரெண்டு நாள் முன்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மாணவன் வந்து அவன் கையில செல் கிடையாது, ஆனா அந்த செல்ல வச்சிருக்கிற மாதிரி என்ன பண்றான், அவனுடைய அசைவுகள் வந்து இப்படியே கையை அசைச்சுக்கிட்டே இருக்கான், ரெண்டு கையும் அவனுக்கு அது ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து விளையாடி விளையாடி அந்த பழக்கத்துல கை அசைவு அவனுக்கு அவனாவே அவனுக்காவே வருது. அந்த மாதிரி மாணவர்கள் இருக்கிறாங்க, அடாப்ட் ஆயிடுறாங்க, அதுல அடிமை பாயிடுறாங்க. வீடியோல விளையாட்டுல இந்த கேம்லயே விளையாடுறதுல அடிமை ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நிலை வந்து பள்ளி வகுப்புகளில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஆசிரியருக்கு ஒவ்வொரு மாணவனும் அவனுக்கு எந்த பாடத்துல விருப்பம், எந்த விளையாட்டில் அவனுக்கு ஆர்வம், அதை கண்டுபிடிச்சு அதை ஊக்குவித்து அவங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுறதுக்கு அவங்க நல்ல ஒரு வாய்ப்பை அவங்க கொடுப்பாங்க. அது வந்து பள்ளி கல்விகளில் தான், நம்ம படிக்கின்ற வகுப்புல தான் நமக்கு அது நடக்கும். வீட்டில் இருந்தால் ஆன்லைன் கல்வி படிக்கும்போது இவன் எந்த இதில் விருப்பம் இருக்கான், இதில் இருக்குன்னா ஒரு ஆசிரியரால் கண்டுபிடிக்க முடியாது. வகுப்புல தான் ஒரு மாணவனை அவங்க கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஒரு உதாரணம், இந்த அதாவது இப்போ இருக்கிற குழந்தைகள், உங்களை போன்ற இந்த மாணவர்கள் வந்து ரொம்ப அழகா இவ்வளோ அழகா பேசுறீங்க, சின்ன வயசுல நம்மளை அறிவுத்திறனை நீங்க வளர்த்துருக்கீங்க. இந்த எல்லாம் நாங்கள்லாம் முதல் வகுப்பு தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போவோம், இப்பெல்லாம் எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வயசுலயே நல்லா புரிஞ்சுக்கிட்டு அறிவு தன்மையோட செயல்படுறாங்க. அதாவது நான் இந்த குறை ஒரு சின்ன நிகழ்வு வந்து இந்த விளையாட்டுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது.
நான் வந்து சென்னையில என் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என் பேத்தி காஷ்மி வந்து இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்பான். அவ வந்து இந்த கொரோனா காலத்துல அந்த வெளியே விட மாட்டாங்க, அவங்க அப்பா அவங்க பேரண்ட் வெளியெல்லாம் விட மாட்டாங்க. வீட்டிலேயே இது வீட்டிலேயே விளையாடணும், வீட்டிலேயே படிக்கணும்னு வெளியே போறதே இல்லை. அதே மாதிரி சமயத்துல அவ ஃப்ரெண்டு வந்து வா விளையாடலாம்னு கூப்பிடுறான். அவங்க அப்பா வந்து அனுப்பல, வெளியெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலேயே விளையாடுறதா விளையாடுங்க அப்படின்னு. வீட்டுல என்ன விளையாட்டு விளையாட முடியும் அப்படின்னு அவளுக்கு டக்குன்னு ஒரு யோசனை தோணுச்சு. சரி அப்பனா நம்ம வீட்டுல விளையாடலாம், நம்ம எதிர்த்து அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்ல இது இருக்கும் வீடுங்க, அந்த இதுல ஹவுசிங் போர்டு மாதிரி வீடு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து அவங்கவுங்க பால்கனியில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க, எல்லாரையும் வர சொல்லிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம், இந்த சைட்ல இருக்கிற வீட்டுல, அந்த சைட்ல வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, பால்கனி, எல்லாரையும் கூப்பிடலாம். கூப்பிட்டு எட்டாம் வகுப்பு மாணவி மதுன்னு ஒருத்தர் இருக்காங்க, பெரிய பொண்ணு. அவங்க வந்து ஒரு டிக்டேஷன் மாதிரி போடுற, டிக்டேஷன் அவங்க தெரியல, சொல்வதே எழுதுகன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி டிக்டேஷன் போடுறதும் நம்ம வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க பால்கனிலே நின்று நம்ம எழுதலாம், அப்புறம் கரெக்டா யார் எல்லாம் சரியா எழுதியிருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுனாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, அது ஒரு விளையாட்டாவும் இருந்தது, அதே சமயத்துல அவங்களுடைய அறிவு திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டா இருக்கு. ஏன்னா கூடுதலான அந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ வந்து நிறைய எழுத சொன்னா நிறைய மிஸ்டேக் வரும், இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி நிறைய வேர்டிங் நம்ம படிக்கணும் இல்லையா, டிக்டேஷன் வேர்டு, அதை படிச்சாதானே எழுத முடியும். அப்படி எழுதும் போத திருத்திக்க சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதாவது அவ வந்து பேத்தி வந்து முதல் வகுப்பு படிக்கிறா, அவளுக்கு மத்தவங்க சொல்றாங்க அவளுக்கு முதல் வகுப்பு படிக்கிறா, ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி டிக்டேஷன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாவ, இல்ல இல்ல எல்லாருக்கும் போடுற மாதிரியே எனக்கு போடுங்க, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி எழுதுறேன் அப்படின்னா. அந்த குழந்தை வந்து தன்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அதை சொல்றாங்க பத்தியா. அந்த கொரோனா காலத்துல இந்த விளையாட்டு இவங்க விளையாடினது என்ன ஒரு ஆச்சரியப்பட வச்சது. அதாவது இன்றைய குழந்தைகள் வந்து அறிவு திறனை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யறாங்க, கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை அடைவார்கள் அவங்க. அதாவது இன்றைய கல்வி வந்து ஒரு நல் இணைய கல்வி வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இந்த கல்வி வந்து ஒரு மேலோட்டமான கல்வியை தான் நமக்கு கொடுக்கும். நேர்வழி கல்வி என்பது எதிர்காலத்திற்கு தேவையான கல்வியை தந்து ஒரு சிறந்த மாணவனை உருவாக்குவது நேர்நிலை கல்விதான், நேர்நிலை கல்விதான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். இந்த வாய்ப்பளை மேலும் பள்ளி திறக்க அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக பட்டாம்பூச்சிகளை போன்று பள்ளிக்கு செல்லுங்கள், நன்றாக ஆசிரியர் சொல்வதை கேளுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடிங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்றாக படித்து இன்னும் நீங்கள் மேலும் வளர வேண்டும். அடுத்த நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக உருவாகக்கூடிய திறமை உங்கள் எல்லாருக்குமே இருக்கு, அதை நான் இந்த நிகழ்ச்சியில் நான் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி தோழர், நல்ல தீர்ப்பு கொடுத்தீங்க. இந்த பட்டிமன்றத்தில் பேசிய ஜெசிகா, அவங்க பேசல உரை வீச்சுன்னு தான் சொல்லணும், அவ்வளோ அழகா பேசினாங்க. மதுரம் ராஜ்குமார் தெளிவான உச்சரிப்பு, நல்ல சொல் நடையோட அழகா பேசினாங்க. தாரணி தாரணி பேசும்போது அவங்களுடைய பாயிண்டோட பெண் குழந்தைகள் நாங்க வீட்டுல பத்திரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது. இன்றைய சூழ்நிலை வந்து குழந்தைகளை எவ்வளவு பாதிச்சிருக்குங்கிறதுக்கு தாரணி ஒரு உதாரணம். கட்டாயம் இந்த சூழ்நிலையில பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையும் ஆண் குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வர்ஷினி வர்ஷினி நகைச்சுவையோட ரொம்ப அருமையா பேசினாங்க. அது போல கரண்ஜித், டெக்னாலஜிய அவங்கதான் உண்மையா சொல்ல போனா அவர் சொல்ற மாதிரி குழந்தைகள் தான் நமக்கு இன்றைய டெக்னாலஜிய வந்து தெளிவா சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட எப்படி லாக் எடுக்கணுங்கிறது குழந்தைகள் கூட தெரியுது. அது போல சிவானி சிவானி வந்து பேசினாங்களா இல்ல பாடினாங்களான்னே தெரியல, அவ்வளோ அழகா நல்லா பண்ணாங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துகள், சிறார் குழுவின் சார்பாக நன்றிகள். இது பார்வையாளர்களுக்கான நேரம். பார்வையாளர்கள் உங்களுடைய சின்ன கருத்துக்களும் வார்த்தைகளும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும்.
கருத்து சொல்றவங்க முன் வந்து உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். சிவதர்ஷினிக்கு ஒரு பெரிய வாழ்த்துகள். நல்லா எல்லாருக்கும் அருமையா உற்சாகம் ஊட்டினீங்க சிவதர்ஷினி. நன்றி. இப்பயே அவங்க ஆங்கர் ஆயிட்டாங்க குழந்தைகளுக்கு அவங்கதான். அது போல குழந்தைகளை ஒருங்கிணைத்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் விஜயபிரியா ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இங்க பாராட்டுகளையும் பகிரலாம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கம். நான் வந்து மதுரம் ராஜ்குமார் மற்றும் ஜெசிகா அவங்களோட அப்பா. என்னுடைய பெயர் செல்வகுமார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. குழந்தைங்க எல்லாம் எனக்கு உள்ளபடியா அவங்க என்ன பேச போறாங்கன்னு சொல்லி இது முறுக்கட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது பேசும்போது கூட எனக்கு அது ஒரு உடன்பாடு இல்லை. அதாவது நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ஒத்துக்க முடியல. சரி, இப்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது, சுத்தமாவே தெரியாது. ஆனா இப்ப நானும் வந்து வேலைக்கு போன இடத்துல இருந்து தான் கவனிச்சிட்டு இருக்கேன் உள்ளபடியா. பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்களுடைய போர்ஷன் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், இந்த செய்தியை வந்து நான் சரியா உள்வாங்கியிருக்கேன், நான் இதை தான் சொல்ல போறேன் விஷயத்த அப்படிங்கிறத அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதே போல மற்ற குழந்தைங்களும் யாரையுமே சாய்ஸ் கிடையாது, நான் யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அழகா அவங்கவுங்க போர்ஷன் அவங்க நான் தான் இதுக்காக தான் வந்திருக்கேன், என்னுடைய வேலையை நான் செய்யறேன். அந்த விஷயத்த அழகா பண்ணாங்க. தாரணி அம்மா தாரணி பாப்பாவா இருக்கட்டும், கரஞ்சித்தா இருக்கட்டும், வர்ஷினியா இருக்கட்டும், சிவானியா இருக்கட்டும், அவங்க வந்த உடனேயே அவங்களுக்கு மேல ஒரு இது என்ன பண்ண போறாங்க, இவங்க போர்ஷனை எப்படி செய்ய போறாங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப ஒரு இதுதான் ஒரு பட்டிமன்றத்தினுடைய நிகழ்வா இருக்கும், ஒரு சுவாரஸ்யம். அது ரொம்ப அழகா இருந்தது. எல்லாருக்குள்ளயும் ஒரு பட்டிமன்றத்துக்குரிய ஒரு துணி, அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்துல இருந்து நான் ஒரு நாட்டு எடுக்கணும். அதுதான் பட்டிமன்றத்தோட மிக முக்கியமான ஒரு காரணம் நினைக்கிறேன். அதை அழகா வந்து எடுத்துக்கிட்டாங்க. இதுவும் ஒண்ணுதான், அவங்க முழுமையாவே டார்கெட் பண்ணி டாமினேட் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதை அந்த டச் பண்ணாங்க. பட்டிமன்றத்துக்குரிய ஒரு நடையை அவங்க அழகா கொண்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரி அவங்க சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்களாகவும் எதிர்கால நடுவர்களாகவும் ஒரு சிறந்த படைப்பாளர்களாகவும் அவங்க நிச்சயமா வருவாங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் என் குழந்தைகளை போலவே நான் அவங்களை வாழ்த்துறேன். இன்னும் தொடர்ச்சியா அவங்க இது போன்ற அவங்கள வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வந்து நிறைய விடயங்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா அநேகமான குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. என்னதான் இணைய வழியில நம்ம இணைஞ்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னாலும் இணையத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்த முடியும், எப்படி பிள்ளைகளுடைய தனித்திறன்மைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய பொதுவான அறிவு வளர்ச்சிக்கும் நம்ம எப்படி பயன்படுத்தலாங்கிறதுலயும் பெரிய கவனம் தேவை இருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இத்தனை குழந்தைங்களோட பேர அப்பா அம்மா அவங்களும் கவனிச்சிருக்கிறாங்க. எனவே எனக்கு இவங்களை கண்டுபிடிச்ச உங்களுடைய பெருமையான அந்த டீம் அந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி. வாய்ப்பு அன்பானே அன்பான குழந்தைகளே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் இன்றைய மெய்நிகர் சந்திப்பு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குழந்தைகள் செய்த நடவடிக்கைகள், நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார்கள், நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு கூர்மையாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மிக அருமையாக எடுத்து காட்டியது. அவர் ஒவ்வொருவர் பேசுகின்ற போதும் எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பருவத்தை வைத்து பார்க்கின்ற போது அவர்களுடைய பருவத்தை மீறிய அற்புதமான ஒரு ஆற்றல் அவர்களிடம் வெளிப்பட்டது. அது நான் சும்மா சொல்லல, ஏன்னா நம்முடைய மெய்நிகர் சந்திப்பு வந்து நிறைய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறது. தம்பி விஜயகுமார் தொடங்கி வைத்த ஒரு நிகழ்வு இது. இதை பார்க்கும்போது அது நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக நம்முடைய மகளிர்
செயல்பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்போ வந்து இந்த சிறார் அமைப்பு அது என்ன பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இன்னைக்கு நாட்டில் செய்ய வேண்டிய ஒரு கடமையை இந்த மெய்நிக சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் குழந்தைகளை நச்சுப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில நாம வந்து நம்முடைய குழந்தைகளை சமூக ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நம்முடைய நல்ல மரபுகளுக்கு இயைய அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டு. அந்த கடமையை நம்முடைய மெய்நிகர் சந்திப்பு இப்போது செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவேன். அந்த வகையில எனக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வந்துடணும்னு நான் வந்தேன். ஏன்னா இன்னொரு முக்கியமான ஒரு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது குமரி மாவட்டத்தில். காலையில் போயிட்டு இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகள் வந்து பாடுவார்கள் ஆடுவார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் பட்டிமன்ற நம்முடைய குழந்தைகள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும்னு எனக்கு ரொம்ப இதாகதான் வந்தேன். நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் இந்த குழந்தைகளை இப்படி வார்த்தெடுப்பது இப்படி அவங்களை செய்யறதுங்கிறதுல வந்து நம்முடைய நான்சி கோமகனுடைய பங்குங்கிறது ரொம்ப அபாரமாட்டிருக்கு. அது நான் தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லணும். அதே போல இந்த பட்டிமன்றத்துக்கு நம்முடைய நடுவராக இருந்த தோழியர் ரமணி அவர்கள் ரொம்ப இயல்பாக, ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி எடுத்து செய்த முறைகள், அதுல இந்த குழந்தைகள் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு பயங்கரமாட்டு இருந்தது. ஒவ்வொரு டைம்லையும் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போது அந்த இடைக்கிடைக்கு கமெண்ட் பண்ணக்கூடியது பெரியவங்க செய்யக்கூடியது, அந்த வித்தையை கூட குழந்தைகள் வந்து அருமையாக செஞ்சுட்டாங்க. அவங்க தோழியர் ரமணி சொன்னது போல இன்றைய இளைய தலைமுறைங்கிறது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு தலைமுறை. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறது நம்முடைய வேர்ல்டு அல்ல, நம்முடைய காலம் பழைய காலம், இப்போ உள்ள காலம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறது இன்றைய தலைமுறையினுடைய காலம். ஏன்னா அவங்க அதை ஈஸியாட்டு கற்றுக்கிடுறாங்க. அந்த வகையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையாக இந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த செய்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வளமான அருமையான எதிர்காலம் இருக்கிறது. இதை கட்டி அமைத்து கொண்டு போகக்கூடிய பொறுப்புல வந்து நான்சி கோமகன் இல்லாட்ட ரமணி போன்ற தோழர்கள் இருக்கிறார்கள், அல்லது மகளிர் அணியில வந்து நம்முடைய அகிலா கிருஷ்ணமூர்த்தி, நித்யா பானு, அதே போல நம்முடைய பேராசிரியர் திராவிடமணி என்று நம்முடைய தோழர்கள் பலர் இதற்கு அரண் செய்யக்கூடிய வகையில செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நான் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். குறிப்பாக இந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி எல்லாவற்றிலும் நன்மைகள் விளைக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணே. அப்புறம் தோழர் மதிவான தோழர், ஒரு நிமிடம் ஐயா, ஒரு நிமிடம். ராஜ்குமார் மதுரம் ராஜ்குமாரோட அம்மா பேசுறேன். நீங்க வந்துட்டு ஆறு பட்டிமன்ற பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கீங்க, அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க வருங்காலத்துல உண்மையிலேயே நல்ல ஒரு பேச்சாளரா வருவாங்கிறது அவங்க முகத்துல தெரியுது, பேச்சுல தெரியுது. அப்புறம் அது இல்லாம வந்துட்டு ஒரு இவங்க வந்து குரல், அந்த குரல் மட்டும்தான் மழலை குரல், ஆனா கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுமே வந்து ஒரு முதிர்ந்த மனிதருக்குடைய கருத்துக்கள் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெரியவங்க வெக்கத்தை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் பேசுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா குழந்தைகள் அதாவது இளங்கன்று பயம் அறியாது அந்த அந்த ஒரு தோரணை வந்து எல்லா குழந்தைகளையும் இருந்துச்சு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து இந்த எதிர அதாவது இணையவழி கல்வி அணியில பேசினாங்க இல்லைங்களா மூணு பேரு, அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் நேர்வழி கல்விதான் பிடிக்கும் ஆக்சுவலா. ஆனா இணையவழி கல்வியில நான் பேசணும், அந்த பேச்சு திறமையை அதுலயும் வெளிப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற தோரணையில அவங்க கொண்டு வந்தாங்க பாருங்க. நேர்வழி கல்வி பிடிச்சிருந்தோம், இணையவழி கல்வியில நம்ம பேசி சாதிக்கணும்னு சொல்லி மூணு பேரும் பேசினாங்க இல்லையா, அந்த இணையவழி கல்வி அந்த மூணு பேரும் உண்மையிலே வந்து நல்ல பேச்சாளர். ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டினாங்க இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க வந்து அதாவது நீங்க அந்த பிக்சடு தலைப்பா கொடுத்துருங்க, நீங்க இதைத்தான் பேசுறதுனால அவங்க தயார் பண்ணிட்டாங்க, அதனால ரொம்ப நன்றி. ஏன்னா எந்த சூழ்நிலையும் அவங்க தயாரா இருக்கு சொல்லிட்டோம்.
இணைய வழி கல்வி பேசுறது ஒரு சிறப்பானதான். அது எதிர்த்து பேசுறது வந்து மிக திறமை வேணும் அதுக்கு கண்டிப்பா. அது அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிறத நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த பட்டிமன்றத்துக்கு ஏத்த மாதிரி வாதம் செய்யறது அந்த திறமை வந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்க மாத்திக்கிட்டு ரொம்ப அழகா பேசினாங்க. அதுதான் நன்றி தோழர், நன்றி உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. மதிவானந்த் தோழர் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய 60வது ஆண்டு பயிர் விழா நிகழ்வு என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே சிறார்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர்கள் நான்சு கோமன் உட்பட, இதை தலைமை வகித்த நானர்காரன் அவர்கள் உட்பட, மற்றும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாடு கலை பெருமன்றத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட, இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தோழர் விஜயகுமார், தோழர் ஜான் தோழர் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்பாக தோழர் நம்முடைய மூத்த தோழர் கங்கா தோழர் கூட அருமையான கருத்துக்களை வைத்தார்கள். இந்த நடுவராக இருந்து மிக சிறப்பாக நம்ம ஆசிரியர் பெருமை அந்த அம்மா அவங்க ரமணி தோழர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இந்த குழந்தைகளுடைய உடல் மொழி பேசுவது என்பது நான் நிறைய இதில் பார்த்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்றார், நேர்கல்வியில் நாங்கள் செல்கின்ற பொழுது ஒன்றாக அமர்ந்து உணவை உண்போம் அப்படின் போது அது உண்மை. நாமெல்லாம் நீங்கெல்லாம் நம்மெல்லாம் படித்த காலத்துல கூட அந்த அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உணவா இருக்கும். சிலது சில குழந்தைகள் வசதி மிக்க குழந்தைகளாக அந்த 5 பேர் உட்காந்து சாப்பிடும் போது சத்தான உணவு கிடைக்கும் எல்லோருக்கும். வீட்டில் கிடைக்கிறத விட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உணவு கிடைக்கும். அதன் மூலமாக விளையாட்டுகளில் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கூட பார்த்துருக்குறோம். அப்படி நேர்வழி கல்வியிலே மிக சிறந்த ஒழுக்கங்கள் ஏற்படுகிறது, நல்ல ஒரு என்ன சொல்றது அதுக்கான ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது, நல்ல ஒரு விளையாட்டு திறன் ஊக்கம் ஏற்படுகிறது. ஆனால் இணையவழிக்கு இதுல வந்து அப்படியெல்லாம் இல்லை, மிக ஒரு அதற்குண்டான ஒழுக்கங்கள் எல்லாம் குறைவாகவே இருக்கிறது என்றது நாம் கண்கூடாக பார்ப்பது ஒன்றுதான். ஆனால் இந்த இது எப்படி இந்த பிள்ளைகள் இந்த வயதில் இதை அத்தனையும் அவர்கள் உள்வாங்கி எப்படி அதை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒரு பிரமிப்பு ஊட்டக்கூடிய ஒரு செயல். இதை உருவாக்கிய இதை இப்ப இதை இதற்கு ஊக்கம் கொடுத்து வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற நிகழ்வுகளை கிட்டத்தட்ட சொன்னாங்க நான்சுகோமன் அவர்கள் சொன்னார்கள், தோழர் ஒரு 2000 பிள்ளைகளை வந்து அந்த பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள் எல்லாம் பங்கெடுத்தார்கள் என்று. அது எந்த அளவுக்கு உண்டான ஒரு செயல் என்பது ஒரு மிகப்பெரிய செயல். அதே தோழர் நம்ம மூத்த நம்ம கங்கா தோழர் அவர்கள் சொல்லுங்கன்னு சொன்னார்கள், இது வருகால நம்ம எல்லோருமே மூத்த தோழர்கள் வயதானவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். எல்லோரும் குறிப்பு வைத்து பார்த்து கொண்டு படிக்கின்றோம். சில நேரம் பேசுகிறார்கள், சிலது குறிப்பு அதாவது பேசுவது என்பது. ஆனால் எந்த குறிப்பும் இல்லாமல் இவர்கள் எப்படி அதாவது ஒரு நீரோடை போகின்ற போது ஒரு தண்ணி போகின்ற வேகம் போல அதை எப்படி அவர் அருவி கொட்டுகிறது போல பேசினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கும் குறிப்பாக இதில் கலந்து கொள்ள இன்னும் ஆர்வமாக இருக்கிற குழந்தைகளுக்கும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த தோழர்கள் அனைவர்களுக்கும் தமிழ்நாடு கலை பெருமன்றத்திற்கும் நெஞ்சு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும். அது போன்று இன்னும் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே இது 6-6 என்பதை 8 மாற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே அவர்கள் பங்கு பெற்று அத்தனை தோழர்களையும் அத்தனை குழந்தைகளையும் பங்கு பெற வைத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் இருக்கீங்களா? விஜயபிரியா, விஜயபிரியா மேம் இருக்காங்க. வேற யாராவது கருத்து சொன்னா சொல்லலாம்.
ஒரு மாணவி பிரியதர்ஷினி யாரோ கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தாங்களே அவங்க பேச சொல்ல சிவதர்ஷினி 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 பேசுறேன் வணக்கம் மேம் மேம் இன்று நான் வந்து இணைய இணைய கல்வி நிறுவனம் இருக்கேன் அப்படியா இன்னொரு பட்டிமன்றத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பா இன்னொரு பட்டிமன்றம் அடங்கும் போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோமா எப்படி இருந்தது பேசுறீங்களான்னு கேக்குறேன் இந்த பட்டிமன்ற நிகழ்வு அத பத்தி பேசுறீங்களா சிவதர்ஷினி நீங்க என்ன பாயிண்ட் சொல்லலாம்னு இருந்தீங்க அத உங்க கருத்தா சொல்லிடுங்க ஆர்வமா வந்துட்டாங்க சிவதர்ஷினி சுருக்கமா சொல்லீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது நம்ம பஸ்ல போறோம் நடந்து போறோம் எங்க போனாலும் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் எப்ப எத்தனை பிள்ளைங்கனாலுமே ஒருத்தர் ஒருத்தர் தொடாம இருக்க முடியாது மேம் அதனால ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு நோய் கண்டிப்பா பரவும் மேம் அதனால ஆன்லைன் கிளாஸ்ல நல்லா புரிஞ்சு படிக்கிற பசங்களும் இருக்காங்க அதுவே படுத்துட்டு கவனிச்சாலும் எப்படி கவனிச்சாலும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றதும் மிஸ் என்னென்னலாம் சொல்றாங்களோ மண்டைக்குள்ள ஏறும் மேம் அதனால நம்ம நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் மேம் நல்லா புரிஞ்சு படிச்சோம்னாக்க எல்லாமே நல்லா புரியும் மேம் அது எப்படி படிச்சாலும் நாங்க புரிஞ்சுப்போம் எங்களுக்கு ஆன்லைன் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானே ஆமா மேம் அதுவும் படிக்கிற பசங்க படிப்பாங்க அது படுத்துட்டு படிச்சாலும் சரி நின்றுட்டு படிச்சாலும் சரி படிக்கிற குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த நிலையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கண்டிப்பா அவங்க படிப்பாங்க அதுவே நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா டீச்சர் எப்படா நம்மளை அடிப்பாங்க எப்படா இன்டர்வல் விடுவாங்கன்னு இருக்கும் இதுல ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சாலுமே நம்ம எப்படி கவனிச்சாலுமே நமக்கு புரியும் மேம் அத அடியில இருந்து தப்பிச்சுக்கலாம் சிவதர்ஷினி ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க தங்கம் கட்டாயம் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து நாங்க பங்கேற்க வைக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப நன்றி தங்கம் தோழர்கள் வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா இடையூறுக்கு மன்னிக்கவும் என் பேர் சித்ரா ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருந்தது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி நான்சி சகோதரியும் ரமணி சகோதரி மூலியமா தான் நான் வந்திருக்கேன் அவங்க சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு என்னோட அண்ணா பொண்ணு சேர்ந்திருக்கா சிவானி அவங்க அருமையா சொன்னாங்க ஆனா என்னையால தான் கேட்க முடியல மற்றவங்ககிட்ட கேட்டேன் நானு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்க பாட்டும் நல்லா பாடியிருந்தாங்க கருத்துக்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு செஞ்சு கொண்டு போனதுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கேன் நானு இதே போல அடுத்தடுத்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே பண்ணுங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதாவது குழந்தைங்க எல்லாருமே நல்லாமே சொன்னாங்க அதே போல ஆங்கர் பண்ணது ஊக்குவிச்சது இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் எல்லாம் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது ஆனா இந்த சின்ன வயசுல வந்து இவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது வியப்பா இருக்கு இந்த லாக்டவுன்ல கூட எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டோட எடுத்து படிக்கிறாங்க அதை கத்துக்கிறாங்க பட்டிமன்றத்துல பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்குல்ல அதே அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு தோழர்கள் வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா நன்றி உரைக்கு போயிடலாங்களா கேளுங்க மேம் இப்ப நான் வந்து இந்த பட்டிமன்றத்துல சேர்ந்துட்டேன் அடுத்ததுலயே நான் சேரலாமா மேம் கட்டாயம் நீங்க இந்த தடவை உங்க கருத்தை தான் சொல்லிருக்கீங்க நம்ம நிறைய குழந்தைகள் இருக்காங்க இந்த 2000 நம்ம பாரதி போட்டியில கண்டெடுத்த இந்த 2000 மேற்பட்ட குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னு ஆர்வமா இருக்காங்க அதனால எல்லா குழந்தைகளுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் அதனால கட்டாயம் உங்களுக்கும் அதே போல வாய்ப்பு கொடுப்போம் தங்கம் நன்றி வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது இது வந்து நம்மளுடைய மாதம் 2nd சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடக்கும் நீங்க கட்டாயம் பங்கெடுத்துக்கலாம் நீங்க பங்கெடுத்தாதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு இல்ல நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளரா கூட கட்டாயம் வாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க சரியா ஓகே மேம் சரிம்மா சரி நன்றி தங்கம்
ஆசிரியர் ஏதாவது இருந்தா பேச சொல்லலாம். ஆசிரியர் இருக்காங்களா யாராவது? நன்றி உரை தெரிவிக்க காத்திருக்கிறார் நம்முடைய குட்டி ஷெரீன் அவர்கள். ஷெரீன் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று பட்டிமன்றம் சிறப்பாக நடந்து முடிந்தது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த மாதம் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாங்க. சிறார்குழல் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி ஷெரீன், ரொம்ப அருமையா நன்றி உரை சொன்னீங்க. தங்கம் அழகா இருக்கு உங்க டிரெஸ். தேங்க்யூ நன்றி உரை சொன்னதுக்கு. உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தங்கம். அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக பேசிய குழந்தைகளுக்கு பாராட்டுக்கள். நீங்கள் மேலும் மேலும் நன்கு வளர வேண்டும். சிறந்த பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் நீங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள். நன்றி.